السلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد அன்பிற்கு தர சகோதரர்களே, ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அது இஸ்லாத்தினுடைய இரண்டாவது அடிப்படை, அதுவும் வஹீதான் என்பதை நாம் சொல்லிட்டு இருக்கோம். ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் மூணு வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று ஹதீஸ் சுன்னா, ஹதீஸு சுன்னா ரெண்டு ஒரே வார்த்தை பெற முடியும். ஹதீஸ்னு சொல்லலாம், சுன்னாவும் சொல்லலாம். சுன்னத்துன் முஅக்கிதான் பாங்க, சுன்னத்துன் முஅக்கிதா இல்லை வலியுறுத்தக்கூடிய சுன்னத். அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா, குரானில் வரக்கூடிய விஷயங்களே ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லுவார்கள். குரானில் வரக்கூடிய வசனங்களை ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி ஹதீஸ் சொல்லுவாங்க. உதாரணத்திற்கு புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின் படிச்சிருப்பீங்க. இஸ்லாம் ஐந்து அடிப்படைகள் மீது அமைக்கப்பட்டிருக்கா இல்லையா? ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வைகாமி ஸலா, வைஇதாய் ஜகா, வ சௌமி ரமலான் இருக்கா இல்லையா? அகீதா முதல்ல, ரெண்டாவது தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, ஜகாத்லாம் இருக்கா இல்லையா? அஞ்சு. இது வந்து ஆக்சுவலாக ஹதீஸ் இருக்கு. இந்த ஹதீஸின் மூலமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை என்ன செய்கிறாங்க, உறுதிப்படுத்துகிறாங்க. குர்ஆனுடைய வசனங்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய ஹதீஸ்கள். அல்லாஹ் குர்ஆன் சொல்ல, அகீமுஸ்ஸலா இருக்கா, வ ஆத்து ஸகா இருக்கா இல்லையா? அகீமுஸ்ஸலா வ ஆத்து ஸகா. அதே போல் யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்கும் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் இருக்கா இல்லையா? வலில்லாஹி அலன் நாஸ் ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்தத்தா இலைஹி சபீலா. யாருக்கு சென்று வரக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கோ காபத்துல்லாவுக்கு, அவங்க மீது அந்த மக்கள் மீது ஹஜ்ஜு கடமைன்னு இருக்கா இல்லையா? அப்போ குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயங்களை அதை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய வகையில் ஹதீஸ்கள் அமைஞ்சிருக்கும். முதல் வகை புரிஞ்சுட்டீங்களா? முதல் வகை குர்ஆனில் உள்ளதையே கன்ஃபார்ம் பண்ணும். இரண்டாவதான ஹதீஸு ஹதீஸுன் அல்ல சுன்னத்துன் முஃபஸ்ஸலா, குர்ஆனில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை தெளிவுபடுத்தும், மூடலாக இருக்கக்கூடிய விஷயங்களை தெளிவுபடுத்தக்கூடிய ஹதீஸ். இப்போ தொழுகை எடுத்துங்கண்ணே, அல்லா அகீமுஸ்ஸலான்னு சொல்லிக்காட்டான். தொழுகுங்கிற நிலைநாட்டுங்கள் என்ன, எப்படி தொழுகணும், எத்தனை ரக்காத்துகள் தொழுகணும். இங்கே துஹருக்கு நாலு ரக்காத்து, அசருக்கு நாலு ரக்காத்து, மகரிவுக்கு மூன்று ரக்காத்து நிற்கா இல்லை இல்லை? சரி, முதல்ல ருக்கு செய்யணுமா, சஜ்தா செய்யணுமா, சஜ்தாவில் என்ன போதுன்னு இருக்கா இல்லை இல்லை? அப்போ என்ன ரசூலாவது தெளிவுபடுத்துவாங்க தொழுகையை. முறை சல்லு கமார் ஐத்து மூனி உசல்லி. ஹஜ்ஜை பற்றி சொல்லும்போது ஹுது அன்னி மனாசி கக்கும், என்னிடமிருந்து நீங்கள் ஹஜ் எப்படி செய்ய வேண்டும் என்பதை எடுத்துக்கொள்ளுங்கிறாங்க. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுன்னு தான் வந்திருக்கு தவிர, அந்த ஹஜ் எப்படி சொல்லப்பட்டிருக்கா இல்லை. அதே போல் உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காமல் போனால் தயமும் செய்து கொள்ளுங்கள் இருக்கு. தண்ணீர் கிடைக்காமல் போனால் தயமும் செய்து கொள்ளு. தயமும் என்ன தெரியும், குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தயம்மமும் சயீதன் தையீபன், பூமியுடைய மேற்பரப்பில் நீங்கள் தயமும் செய்து கொள்ளுங்கள். தயம் என்னன்னு தெரியணுமா இல்லையா? குரல் விளக்கப்படல இல்லை? அப்போ விளக்கப்படாமல் விவரிக்கப்படாமல் இருக்கிறவருக்கு ஹதீஸ் என்ன விவரம் கொடுக்கும், விவரிக்கும். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க, ஒரு ரெண்டு பேர் போறாங்க, ஒரு சஹாபி போறாரு பிரயாணத்தில் போறாரு, குளிப்பு கடமையாவது, தண்ணி இல்லை, அப்படி என்ன செய்கிறாரு, கால்நடை பூமியில் புரள்வது போன்று புரண்டு வந்துட்டு தொழுதுன்னு சொல்கிறார். இறைச்சுதரவில் எனக்கு குளிப்பு கடமையாகிடுச்சு, அதனால் என்ன செஞ்சார், இந்த மாதிரி போய் மண்ணில் உருண்டு பரண்டு தொழுதுங்கும்போது சொல்ல, அப்படி தேவையில்லைப்பா டைம் செஞ்சு காட்டுறாங்க, இதுவே அவனுக்கு போதுமானது. விளக்குறாங்களா இல்லையா? இப்போ தைமம்ங்கிறது என்ன, ஒதுவுக்கும் குளியலுக்கும் பகரமாக செய்யக்கூடியதான் தைமம், அப்படி தானே? ஒரு குளிப்பு கடமையாகிடுச்சு, தண்ணீர் இல்லை, தண்ணீர் இருக்கு, பயன்படுத்த முடியாத சூழல். குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் தண்ணீரை பெற்றுக்கொள்ளாவிட்டால், அப்படிதானே இருக்கு? பெற்றுக்கொள்ளாவிட்டால்னா தண்ணி இல்லைன்னு சொல்லுவீங்க நீங்கள். தண்ணி இருக்கு, அதை பயன்படுத்த முடியல, என்னால் அந்த சூழல் இருக்கா இல்லையா? தைமம் என்பது தண்ணீர் இல்லாத போதும் தைமம் செய்வோம், தண்ணீர் இருந்தும் பயன்படுத்த முடியாத சூழல் இருக்கலாம். எப்படி கேட்டீங்கன்னாக்க, இப்போது நம்ம ஊர் செய்யறதுக்கு நிறுத்தி நிற்கிறோம், ஆனால் எல்லாம் ஊர் செய்ய முடியல, கடுமையான ஜுரம் காய்ச்சல், தண்ணீரை பயன்படுத்தக்கூட டீச் பண்ண முடியாங்கும்போது நான் தயவு செய்வோம். தண்ணி இருக்குது, ஆனால் பயன்படுத்த முடியல. சமயத்தில் தண்ணீர் இருக்கும்,
பயன்படுத்த முடியும், ஆனால் தண்ணீரை நான் பெற்றுக்கொள்ள முடியாது சூழ்நிலை. இப்படி கிணறு இருக்கு, வாளி இல்லை, கிணத்துல குதிக்க முடியும், புரியுதுங்களா? அல்லது கிணறு இருக்கு, வாளி இருக்கு, பக்கத்தில் ஒரு சிங்கம் உட்கார்ந்து இருக்கு, போவீங்களா? போக மாட்டீங்கல்ல. இது போன்ற பயன்படுத்த முடியாத சூழல் இருக்கும்போது கூட என்ன செய்யலாம், தயவும் சந்திக்க வேண்டியதுதான். இது எல்லாம் என்ன இருக்கும், குரான்ல விளக்கப்பட்டிருக்காது. அப்போ என்ன, ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல பார்த்தீங்கன்னா சில விளக்கங்கள் வந்துட்டே இருக்கும். அப்போ குர்ஆன்ல இருக்கக்கூடிய விஷயங்களை தெளிவுபடுத்தக்கூடிய, விவரிக்கக்கூடிய வகையில் ஹதீஸ்கள் நிறைய வரும். அதான் துபையீர இன்னாசி மானு சிலை மத்தம் பயான், விளக்கி சொல்லப்படும். உதாரணத்திற்கு அஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தவு ஐதியஹுமா, திருடக்கூடிய ஆண் திருடக்கூடிய பெண் இரண்டு பேருடைய கையை வெட்டுங்க. திருட கையை வெட்டுமா இல்லையா? கை என்பது என்ன, விரல் நுனிகளிலிருந்து ஆண் பிழைக்க கை தான். இதோட வெட்டணுமா, அல்ல எல்போ இதோட வெட்டணுமா, அல்ல ரிஸ்ட் இதோட வெட்டணுமா, இருக்கா இல்லையா? கையை வெட்டுங்க தானே இருக்கு. அதுவும் வலது கையை வெட்டணுமா இடது கையை வெட்டணுமா? சரி, திருடக்கூடிய ஆண் திருடக்கூடிய பெண் இருக்கா இல்லையா? திருட்டு, சின்னதாக திருடினாலும் திருட்டு தான், பெருசாக திருடினாலும் திருட்டு தான். அப்போ எந்த அளவுக்கு மதிப்புள்ள பொருளை திருடினால் கையை வெட்டணும், குரானில் இருக்கா இல்லை, எந்த கிண்ணு இருக்கா இல்லை. அப்போ என்ன செய்யும், ஹதீஸ் தான் விளக்கும். அப்போ ஹதீஸுடைய விளக்கம் இல்லாமல், ஹதீஸுடைய துணை இல்லாமல் அமலே செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அமலே செய்ய முடியாது. அப்போ ஹதீஸ் கண்டிப்பாக அதனுடைய துணை இல்லாமல் அமல் செய்ய முடியாங்கும் போது மார்க்கத்தினுடைய அடிப்படை ஆதாரமாக திகழ்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஹதீஸ் வந்து அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஏன் நல்லா குரான் எழுத்து சொல்லி காட்டுறான், ரசூலுல்லாஹி வஹி இறங்கும் போது விரைவாக தன்னுடைய உதடு அசைப்பாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லிக்கிறான், லா துஹர்ரிக் பிஹி லிஸானக லிதஅஜல பிஹி இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா ஃபைதா கரானாஹு ஃபத்தபிஉ குர்ஆனா சும்மா இன்ன அலைனா பயான, பிறகு அதை விளக்கி சொல்வது எங்களுடைய கடமைங்கிறான். விளக்கி சொல்வது நம்முடைய கடமைங்கிறோம் இல்லையா? அப்போ யார் விளக்கி சொல்றது? குரான் விளக்கு தான், இல்லை ஹதீஸ் தான் விளக்குது. அப்போ அல்லாஹாவே பாதுகாக்கிறான், நாம் அது விளக்கி சொல்ல நம்முடைய பொறுப்புங்கிறான் ரப்புல் ஆலமீன். அப்போ அதுவும் ஒரு கன்ஃபார்மான வகி, கன்ஃபார்மான வகி. ஒரு விஷயம் நல்லா புரியுங்க, அல்லாஹ் எதனை பாதுகாக்க சொல்கிறானோ அதை தொடர்புடைய அத்தனையும் பாதுகாக்கப்பட்டுன்னு அர்த்தம். அரபி மொழியும் பாதுகாக்கப்பட்டது, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அரபி மொழியும் பாதுகா, குரானை பார்த்தா அரபி மொழி பாதுகாத்தாருமா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? குரானை பாதுகாத்துட்டு தான் அர்த்தம், குரான் எந்த மொழியில் இருக்கோ அந்த மொழியும் பாதுகாக்கப்பட வேண்டும், புரியுதா? அதனால தான் வந்து பாருங்க, அல்லாஹ் குரான் பாதுகாத்த காரணத்தினால் அந்த மொழி இன்னும் உயிரோடு இருக்கு, நடைமுறையில் இருக்கு, பழக்கத்தில் இருக்கு, பேசப்படுது, எழுதப்படுது, ஐநா சபையில் பேசப்படுது, இருக்கா இல்லையா? ஆனால் மற்ற வேத நூல்கள் இருக்கா இல்லையா, அந்த மொழி ஹயாத்தோட இருக்கா? இல்லை இல்லை, ஏன் அது கேரண்டி இல்லை. தௌராத்துக்கோ இஞ்சிலுக்கோ ஜபூருக்கோ கேரண்டி கொடுக்கப்படலை, ஆனால் மொழி பாதுகாக்கப்படலை. ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனை பாதுகாத்தான்னு சொன்னாக்கா அந்த குர்ஆன் எந்த மொழியில் இருக்கோ அந்த மொழியும் பாதுகாக்கப்பட வேணும். அந்த குர்ஆன் இருக்கக்கூடிய கான்டென்ட் இருக்கா இல்லையா, உள்ளடக்கம், உள்ளடக்கம் என்ன, அதற்கான தஃப்சீர் ரசூலை விளக்கணுமா இல்லையா? அப்போ அதுவும் பாதுகாக்கப்படுற அர்த்தம், லாஜிக்காக பார்த்தோம். அதனால் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனை பாதுகாப்பதோடு இந்த குர்ஆனுக்கு விளக்கத்தையும் பாதுகாக்க அந்த ஹதீஸையும் பாதுகாத்துருக்கான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகள் மூணு வகையாக நாம் பிரிக்கிறோம். ஒன்று, குர்ஆனுடைய விஷயத்தை கன்ஃபார்ம் செய்யக்கூடிய ஹதீஸுகள் முதல் வகை. ரெண்டாவது, குர்ஆன் சொல்லப்படக்கூடிய பொத்தம்பொதுவான விஷயங்களை அதை வரையறுத்து விளக்கி சொல்லக்கூடிய ஹதீஸுகள். அதான் சொல்ல, தொழுகையை பற்றி உள்ள ஹதீஸ்கள், நோன்பை பற்றி உள்ள ஹதீஸ்கள், ஹஜ்ஜை பற்றி உள்ள ஹதீஸ்கள், தைமு சம்பந்தப்பட்டது, இப்போ திருட்டுக்கு தண்டனை இருக்கா இல்லையா, கை வெட்டினா எப்படி வெட்டினா என்ன செய்யணும்லாம் இருக்கா இல்லையா, இது எல்லாம் விளக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய ஹதீஸ்கள் இருக்குது, அதை பற்றிய நிறைய ஹதீஸ்கள் நம்மளுக்கு வரும், புரிஞ்சுட்டீங்களா? அதற்கு பிறகு மூன்றாவது ஒரு ஹதீஸ் வகையான கேட்டிங்கன்னாக்கா, சுன்னத்துன் முஸ்தகில்லத்துன் பித்தஸ்ரீம்பாங்க. குர்ஆன்லேயோ குர்ஆனில் சொல்லப்படாத சில சட்டங்கள், கன்ஃபார்ம் பண்ணக்கூடியதல்ல, விளக்கி சொல்வதல்ல, தனி சட்டம் ஹதீஸ், தனி சட்டம் சொல்லும்.
அதான் ரசூல சொல்றாங்க, அலா இன்னி ஊத்திதுல் குர்ஆன வ மிஸ்லஹு மஅஹு. ரசூல சொல்றாங்க, எனக்கு குர்ஆனும் குர்ஆனை போன்று இன்னொன்றும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் ஹிக்மத்தில் சொல்வாங்க, லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅத ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாதிஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. வேதத்தையும் ஹிக்மத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடியது. வேதத்தை கற்றுக் கொடுக்கிறார் குர்ஆன், ஹிக்மத் என்ன அதான் சுன்னத். விளங்கிட்டீங்களா? அப்போ அது தனி சட்டங்கள். அதான் அல்ல, வமா ஆதா குமர் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹா குமனு ஃபந்தஹு. உங்க ரசூல் எது சொல்றாரோ எடுத்துக்கிடுங்க, எது தடுக்கிறாரோ தவிர்ந்து கொள்ளுங்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ தனி சட்டங்களை ரசூலா சொல்லுவாங்க, குர்ஆன்ல இல்லாத சட்டங்கள் வரும். குர்ஆன்ல சட்டம் தனியா சொல்லுவாங்க. உதாரணத்திற்கு நம்ம குர்ஆன்ல எடுத்து பார்த்தோம்னாக்கா, இந்த திருமணம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட உறவு முறைகள், தடுக்கப்பட்ட உறவு முறைகள் இருக்கா இல்லையா? ஹுரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் உபனாத்துக்கும் ஹாலாத்துக்கும் அம்மாத்துக்கும் உபனாத்துல் அஹி உபனாத்துல் உஹ்தின் பட்டியல் வரும். யார் யாரெல்லாம் திருமணம் செய்த கொள்ளக்கூடாது, அதான் மஹரம் இம்மிங்க. மஹரம் சொல்கிறோமா இல்லையா? இப்போ ஹஜ் உம்ரா போனால் மஹரம் வேணும். வெளியூர் பிராண்ட் போது பெண் மஹரமோட தான் போகணும் சொல்லுவோம் இல்லையா? மஹரம் என்னென்னா ஹராமாக்கப்பட்டவர்னு அர்த்தம். திருமணம் செய்ய ஹராமாக்க விலக்கப்பட்டவர். விளங்கிட்டீங்களா? அப்போ திருமணம் செய்ய விலக்கப்பட்டவர்கள் ஹராமாக்கப்பட்டவர் யாருன்னு ஒரு பட்டியல் அல்லாஹ்ரம் தரும்பொழுது கடைசியில் அன் தஜ்மவு பைனல் உஹ்தைன், இரண்டு சகோதரிகளை நீங்கள் ஒன்று சேர்ப்பது ஹராம், ஒன்று சேர்ப்பது ஹராம். இதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு, ஒரே நேரத்தில் ஒன்று சேர்ப்பது கூடாது. மௌத்த பண்ண பிறகு அடுத்தது கட்டலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளே என்ன செய்யலை? உஸ்மான் ரஃபன் தரலையா? ரொக்கையாவை கட்டி கொடுத்தாங்க, அவளுக்கு கட்டி ரெண்டு ரெண்டு மகள் கொடுத்தாங்களா இல்லையா? ஒரே நேரத்தில் உயிரோடு இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துக்கூடாது. என்ன மற்ற மதங்களில் இருக்கு என்ன இருக்குன்னாக்க, சாதாரண என்ன செய்வாங்க, ஒரு பெண்ணை கட்டி கொடுப்பாங்க, அவங்களுக்கு அந்த பிள்ளை இல்லாவிட்டால் அவங்க சகோதரி கட்டி கொடுக்கக்கூடிய சூழல்லாம் வாழ்ந்துட்டுருக்கு. அப்படி ஒரு சமூகத்தை நான் வாழ்ந்துட்டுருக்குறோம் இருக்கா இல்லையா? ஒன்று வாங்கினால் அதே போல் நின்று ஒன்று இலவசங்கிற போல கொடுத்துட்ருக்குறாங்க, ஆஃபர் கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த மாதிரி இஸ்லாத்தில் கிடையாது. தெரியுதா? ஒன்று மௌத்தா போன பிறகு அடுத்தது கிடலாம், அதுக்காக மௌத்தா கிடக்கூடாது. விளக்கிட்டீங்களா? இவர் இடஞ்சலாக இருக்கும் சொல்லிட்டு அவர் போட்டு தள்ளிட்டு, சரிதா, அடுத்த கணக்கு பண்ணக்கூடாது. அது வந்து எல்லா எண்ணங்களை அறியக்கூடியவர். அப்போது இப்படி சொல்லப்பட்டாலும் ரசூலா சொல்கிறாங்க, லா துன்கஹுல் மர்அத்து அலா அம்மத்திஹா வலல் மர்அத்து அலா ஹாலத்திஹா. இது வந்து குர்ஆன் இல்லாத ஒரு சட்டம், தனிச்சட்டம். நல்லா புரியும், மூணாக பிரித்து காட்டும் ஹதீஸ் மூணு வகையாக வரும். ஒன்று, குர்ஆனில் சட்டங்களை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் வரும், ஒன்று. ரெண்டாவது, குர்ஆனில் இருக்கக்கூடிய விஷயங்களை விளக்கக்கூடிய வகையில் வரும். இது ரெண்டாவது விதமான கேட்டகரி. மூணாவது கேட்டகரின்னு கேட்டிங்கன்னாக்கா, அது தனி சட்டமாக கொண்டு வரும். குர்ஆனில் இருக்காது அந்த சட்டமே. குர்ஆன் சட்டத்தை விளக்கக்கூடியதாகவும் இருக்காது, குர்ஆன் சட்டத்தை கன்ஃபார்ம் பண்ணக்கூடியதாக இருக்காது. குர்ஆனில் இல்லாத ஒரு சட்டம், பேசப்படாத ஒரு சட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதில் ஒன்று தான் என்னது, நிக்காஹுடைய படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரசூலை சொல்லி காட்டுறாங்க, சஹீஹ் புகாரியில், லா துன்கஹுல் மர்அத்து அலா அம்மத்திஹா. அம்மத்துன்னு யாரு? அம்மன் யார் சொல்லுவாங்க? வா, தந்தையோடு பிறந்த சகோதரர்கள், ஆண் மக்கள், அவங்களுக்கு அம்மும்பாங்க. தந்தையோடு பிறந்த பெண் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அம்மத்துன்னு சொல்லுவீங்க. அதை என்ன சொல்லுவீங்க நீங்க? அவங்க யாரு? அம்மத்துன்னா மாமி. என்ன நம்ம மாமி உள்ள அவங்கள நீங்க மாமிம்பீங்க, புரியுதா? அவங்களும் மாமி தானே, வேற யாரெல்லாம் மாமியா வருவா? பாப்பாவுடைய உமாவுடைய பிரதர் யாரு? மாமா. அவங்க பொண்டாட்டி யாரு? அப்ப எந்த மாமி? மாமியார மாமிம்பீங்க. ஒரு குழப்பமான இதுதான். ஆனால் அரபியில் ரொம்ப பழி தெளிவாக இருக்கும். சாதாரணமாக தமிழிய பாட்டனாரம்பிங்க, அப்பா பெற்றவரா அம்மா பெற்றவரா? உறுதியில் போட்டிங்கன்னா தாதா நானா ஈஸ்வர் அடிச்சு போயிடுவாங்க. தாதா அது நானா? தாதாங்கன்னா பாப்பாவுடைய பாப்பா, நானா என்ன அம்மாவுடைய பாப்பா. தாதா நானா பிரித்து கட்டு போயிடுறாங்களா இல்லையா? ஆனால் பாம்பே தாதா வேற, சரிதா? அந்த தாதா இப்போ கேட்குறா நீங்க, அது ரவுடி தாதா, இது வந்து தாதா நானா. அப்போ அம்மத்துன்
அம் ஆண் பால், அம்மத்துன் குண்டு திசை பெண் பால், அம்முன் அம்மத்துன் ஹாலும் ஹாலத்துன் ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு, அம்முன் அம்மத்துன் ஹாலும் ஹாலத்துன். அம்மன் யாரு? வாப்பாவோட பிறந்த ஆண்கள். அதில் தேசியருங்க, அம்மத்துன் வாப்பாவோட பிறந்த பெண் மக்கள், வாப்பாவோடு பிறந்த அதாவது அத்தாவோடு தந்தையோடு பிறந்த ஆண் மக்கள் அம்முன், பெண் மக்கள் அம்மத்துன். அதே போல அம்மா இருக்காங்க இல்லையா, உம்மா, அம்மாவோடு பிறந்த ஆண் மக்கள் ஹாலுன், பெண் மக்கள் ஹாலத்துன். இப்போ ஹாலான்னு சொல்லக்கூடிய இருக்கா இல்லையா, ஹாலா ஹாலான்னு சொல்லிட்டு இருக்கீங்களா இல்லையா உருதுக்காரங்க, ஹாலா, புரிஞ்சுங்களா, விளங்குச்சா இல்லையா? சரி, அப்போ இப்போ ஹதீஸுக்கு வாங்க. லா துன்கஹுல் மர்அத்து அலா அம்மத்திஹா, இன்னொரு இருப்பில் லா துஜ்மாவுல் மர்அத்து அலா அம்மத்திஹா, ஒரு பெண்ணை திருமணம் கொடுத்த பிறகு அந்த பெண்ணோடு அந்த பெண்ணுடைய அம்மாவை, அம்மால யாரு, மாமி, அந்த மாமியை சேர்த்து கல்யாணம் முடிக்கக்கூடாது. அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தை பிறகு இருக்க ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் முடிக்கலாம் சட்டம் இருக்கா இல்லையா, அந்த அடிப்பில் சொல்லக்கூடிய சட்டம் விளங்கிட்டீங்களா. ஒரு பெண்ணை மனம் முடிக்கிறாரு, இன்னொரு வேற பெண்ணை மனம் முடிக்கலாம், தப்பு கிடையாது, ஆனால் அந்த பெண்ணுடைய மாமியை ஒரு இடத்துல சேர்த்து கல்யாணம் முடிக்க முடியாது. நம்ம குரான்ல இருக்கு ரெண்டு சகோதரிகள் மட்டும் ஒன்று சேர்க்கக்கூடாதுன்னு இருக்கு, புரிஞ்சுங்களா, இது தனி சட்டம், குரான்ல இல்லாவிட்டாலும் இது ஒரு சட்டம் இருக்கு. என்ன சட்டம்? ஒரு பெண் அந்த பெண்ணுடைய மாமியும் கல்யாணம் முடிக்கக்கூடாது. அதே போல் ஒரு பெண் அந்த பெண்ணுடைய ஹாலாவை, ஹாலா யாரு, சின்மா, சின்னம்மா பிரியம்மா சொன்னீங்களா இல்லையா, சின்னம்மா பிரியம்மா, தமிழில் சொன்ன குழப்பம் தான். ஏன்னா சின்மாவுடைய மாப்பிள்ளை சின்னப்பா, சின்னப்பாடைய மாப்பிள்ளை சின்மா, அப்படிதானே இருக்கா இல்லையா, அது குழப்பம் வரும். வாப்பாவுடைய தம்பி யாரு, சின்னப்பா, சின்ன வாப்பா தானே, அவங்க அம்மா யாரு, சின்மா, அம்மாவோட தங்கச்சி யாரு, சின்னம்மா தானே, தங்கச்சி மாப்பிள்ளை யாரு, சின்னப்பா. தமிழில் இருந்தால் குழம்பு பாருங்க, தெளிவாக சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அம்முன்னு சொன்னால் வாப்பாவோடு பிறந்த ஆண் மக்கள், அம்மத்துன் வாப்பாவோடு பிறந்த பெண் மக்கள், ஹாலுன்னு உம்மாவோடு பிறந்த ஆண் மக்கள், ஹாலத்துன்னு சொன்னால் உம்மாவோடு பிறந்த பெண் மக்கள், புரிஞ்சுக்கிட்டீங்களா, வழங்குதா இல்லையா? சரி, அப்போது ரசூலா சொல்லி காட்டுறாங்க, ஒரு பெண் அவளோடு சேர்த்து யாரை மனம் முடிக்கக்கூடாது, மாமியை, மாமின்னு தமிழில் சொல்கிறேன், நான் அரபில் சொல்லிட்டேன், என்ன விளக்கிட்டேன் உங்களுக்கு. அதே போல் அந்த பெண்ணு அந்த பெண்ணுடைய ஹாலாவை, ஹாலான்னா சின்னமாகவும் இருக்கலாம் பெரியம்மாவும் இருக்கலாம், விளக்கிட்டீங்களா, சேர்த்து திருமணம் முடிக்கணும் சட்டம். சரி, அதே போல் விபச்சாரம் செய்துட்டா என்னங்க நம்ம தண்டனை கொடுக்கணும், குரானில் இருக்காது, இல்லை குரானில் என்ன இருக்கு, நூறு கசடி மட்டும்தான் வரும். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதும் மின்ஹுமா மியத்த ஜல்தா, சூரத்து நூர் 24வது அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனங்கள், சூரத்து நூர் இருக்கு இல்லையா, அது 24வது அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதும் மின்ஹுமா மியத்த ஜல்தா, விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண், விபச்சாரம் செய்யக்கூடிய பெண், அவ்விருவரில் ஒவ்வொருவருக்கும், அவ்விருவரில் ஒவ்வொருவருக்கும் 100 கசையடி கொடுங்கள். இது குரான் சட்டம், பொதுவாக தானே இருக்குது, திருமணமாகி விபச்சாரம் செய்யாமல் திருமணமாகி விபச்சாரம் இருக்கா, ஆனால் ஹதீஸ் என்ன சொல்லுது, திருமணம் ஆனவர்களுக்கு ரஜ்மு கல்லால் இருந்து கொல்லுவது, திருமணம் ஆகாதவர்களுக்கு 100 கசையடி. அப்போ திருமணம் ஆன ஒரு ஆண் திருமணம் ஆகாத ஒரு பெண்ணோடு இந்த மாதிரி நடந்து கொண்டால் இங்கே கசையடி ஒரு ஆளுக்கு, ரஜ்மு ஒரு ஆளுக்கு, புரியுதா, ஒவ்வொருடைய நிலைமை பார்க்கணும். அது மட்டும் அல்ல, இங்கே நல்லா புரிஞ்சுக்கிடணும், பலாத்காரம் நடைபெறுகிறது, ஒரு பெண்ணை வந்து கட்டாய பலாத்காரம் பண்ணாத பெண்ணுக்கு கிடையாது, யார் பலாத்காரம் பண்ண அவங்களுக்கு தான் தண்டனை, திரும்ப சட்டம் உங்களுக்கு, ஆனால் நீங்கள் விபச்சாரம் தானே, அது பலாத்காரம் இல்லை விபச்சாரம் நீங்கள் தண்டனை கொடுக்க முடியாது, ஏன்னா அதுக்கு ஹதீஸ் தான் நம்ம சப்போர்ட் பண்ணோம், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, குரானுடைய வசனம் எதுவுமே கிடையாது, புரியுதா, இப்போதான் சட்டமே கொண்டு வந்துருக்கானே,
அடல்ட்ரின்ட்டு ஒன்று தானே இல்லையா, அது பெரிய சர்ச்சையாக ஒரு மாதிரி என்னென்னா போயிட்டு இருக்கு. அதில் தான் இப்போ நிறைய பெரும் பெரும் புள்ளிகள் வந்து என்ன மீட்டும் என்னத்துவ அது ஆ அது எக்க ஏகப்பட்ட போட்டு போட்டு நாரடிச்சுட்டு நிற்கிறாங்க. இஸ்லாமிய சட்டம் ரொம்ப தெளிவாக இருக்கு. சரி, அப்போ வந்து இது தனி சட்டம், கல்லால் இருந்து கொல்வது குரானில் கிடையாது. அது எதுவும் எடுக்கிறோம் சட்டத்தை ஹதீஸில் தான் எடுக்கிறோம். அதே போல் பாருங்கள், ஹக்கு ஷுஃபான்னு சொல்லுவாங்க. ஹக்கு ஷுஃபாங்கிறது குரானில் கிடையவே கிடையாது. அதாவது உங்களுக்கு ஒரு ஒரு இடம் ஒரு நிலம் இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு நிலமோ ஒரு வீடோ இருக்குது, சரிதா? அது ஒரு காம்பஸ்குள்ளே உங்கள் வீடு இருக்குது, அதில் ரெண்டு வீடு இருக்குன்னு வச்சிங்களேன், பக்கத்தில் உங்களுக்கு ரெண்டு வீடு இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்க, ஒரு இடத்த விற்கிறதுனாக்கா நான் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்டு தான் விற்கணும். அது நல்லா புரிஞ்சு ஹக்கு ஷுஃபாம்பாங்க, ஹக்கு ஷுஃபாம்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரர் எப்போ பக்கத்து வீட்டு கேட்பாங்க கேட்டிங்கனாக்கா, பாதை ஒன்றாக இருக்கணும். அவங்க இடத்துக்கு போகக்கூடிய பாதை ஒன்றா இருந்துச்சுனாக்கா, அப்போ அந்த என் இடத்த விற்கிறேன்னாக்கா ஒரே பாதை தான், இரண்டு பேருக்கு அதில் பங்கு இருக்கு சொன்னாக்கா, அப்போ என்ன செய்யணும், பக்கத்து இடத்த என்ன விற்கிறதுனாக்கா அந்த பார்ட்டி யாரோ என் பக்கத்து வீட்டுக்காரன் அவங்கள கேட்டு தான் விற்கணும். காரணம் ஏன் தெரியுமா, அது ஒரு குடிகாரத்தை விற்றுட்டு வச்சிங்களேன், நாம் அவனுக்கு இடஞ்சு கொடுத்தா போல விடுமா இல்லையா? இப்போ நான் இடத்த விழுத்துட்டு போகிறேன், ஏதாவது ஒரே வழி இருக்குது, ரெண்டு பேர் இருக்கிறோம், என் இடத்த விற்கிறேன்னாக்கா மல்லி உடனே வாங்கி போய் நீ வாங்கிறியாப்பான்னு கேட்கணும், தெரியுதா? கொடுத்துட்டா பிரச்சனை கிடையாது. எனக்கு நல்ல வேலை வரணும்னு சொல்லிட்டு ஒரு வேடு வரான் கொண்டாந்து வச்சுருந்தேன், ஒரு காதிரி கொண்டு வச்சுக்கோங்க, நான் பூஜை புரஸ்காரம் பண்ணாரு, நாம தான் டிஸ்டர்ப் பண்ணவனே. அது ரசூல் என்ன சொல்கிறாங்க, லா யூமினு ஹது, யார் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரனுக்கு இடைஞ்சல் செய்கிறானோ அவன் மூமினாக இருக்க முடியாது, இருக்கா இல்லையா? அப்போ இந்த ஹக்கு ஷுஃபான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க யாருமே, ஹக்கு ஷுஃபா, இது சட்டங்கள், இந்த சட்டம் வந்து குரானில் இல்லை, இது முற்றிலும் ஒரு தனியாக சொல்லப்பட்ட சட்டங்கள். அஸ்ஸுன்னத்து அல் முஸ்தகில்லத்து பித்தஷ்ரீ, ஷரிய சட்டத்தை தனியாக சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் இரண்டு போய் குரான். அதே போல் வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மா யஹ்ருமு மினர் ரிதாயி மா யஹ்ரும் மினர் நஸப். பால்குடி சட்டம் இருக்கா இல்லையா, பால்குடி சட்டம். அப்போது எந்தெந்த உறவு முறைகள் மூலமாக நாம் ஒரு பெண்ணை மடம் முடிக்கிற தடையோ அதே தான் பால்குடி சட்டத்துலேயும் வரும், அதே தான் பால்குடி சட்டத்திலையும் வரும். உங்களுக்கு இந்த ஹதீஸ் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வந்து மக்காவில் ஒரு சஹாபி என்ன செய்கிறாங்க, ஒரு பெண்மணி முடியும், ஒரு பெண்மணியை உக்பத் இப்னு ஆமீரின் கூடிய ஒரு நபித்தோடர் ஒரு பெண்ணை மடம் முடிக்கிறாங்க. மடம் முடித்த சில காலங்களுக்கு பிறகு ஒரு கருப்பு நிற ஒரு பெண் வந்து சொல்கிறாங்க, பா நீ யாரை மனம் முடிச்சிருக்கிறியோ அந்த பெண்ணுக்கும் உனக்கும் நான் தான் பால் ஊட்டினேன், ரெண்டு பேருக்கு நான் தான் பால் கொடுத்துருக்கிறேன். ஏன்னா அரேபிய நாட்டில் என்ன செய்வாங்கன்னு கேட்டாக்கா, வேறு நபர்கிட்ட பாலை கொடுக்குறது பழக்கம், அசுல்லாவே ஹலிமாசத்தை குடித்தாங்களா இல்லையா, இதுதானே? சரி, அப்போது ரெண்டு பேருக்கு நான் பால் கொடுத்துருக்கும் போது பால்குடி சகோதர சகோதரி மாறிட்டாங்களா இல்லையா, திருமணம் முடிக்க முடியாது, திருமணம் முடிக்க முடியாது. அப்போ சொன்னவுடன் இவர் என்ன செய்கிறாரு, இந்த பெண் ஏதோ உள்நோக்கத்தோடு சொல்கிறாங்க, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் தலையிட்டு நம்ம ஒரு பிரச்சனை பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது ஏன் இத்தனை நாள் சும்மா இருந்து இப்போ சொல்லியிருக்கிறாரு, ஏதோ பேசுகிறாங்க. இருந்தாலும் மனசு பொறுக்கலை, மக்காலிருந்து மதீனாவுக்கு பயணித்து போகிறார் அவர். பல நூற்றுக்கணக்கான மைல்கள் கடந்து அங்கே போய் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இறைத்துதரவில்லை நான் ஒரு பெண்ணை மடம் முடித்தேன், இப்படிப்பட்ட ஒரு குண்டத்துக்கு போட்டு அவர் பெண்மணி, நான் என்ன செய்யறது, அவர் ஏதோ பொய் சொல்கிறாளோ ஏதோ உள்நோக்கம் இருக்கோ நான் கருதுறங்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கைஃப பக்கது கீழ், அது உண்மையோ பொய்யோ அது தெரியாது, கைஃப பக்கது கீழ். சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸு, கிதாபுல் இல்மில் தனக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனைக்காக வேண்டி பிரயாணத்தை மேற்கொள்வதுங்கிற தலைப்பு போட்டே இமாம் புகாரி இந்த ஹதீஸை பதிவு பண்ணுறாங்க. தனக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக வந்து பிரயாணத்தை மேற்கொள்வது, அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் என்ன செய்திருக்காங்க, மார்க்க திருப்பி இருக்காங்க, இங்கே உட்காந்துட்டு வாங்க வாங்கன்னு வர மாட்டேங்க, நீ இவ்வளோ சிரமம் பார்த்தீங்களா, நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் அவ்வளோ தான், புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவள் எத்தனை அப்புறம் பிரயாணம் சிரமம் தானே, செப்பனிடப்படாத சாலைகள், மேடு பழந்து போகணும், கார்லேயோ பஸ்லேயோ போக முடியாது, கழுத மேலே குதிரை மேலே ஏறி போகணும், புழுதி வெயில் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு போகிறாங்க. எதுக்கு, தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனையை தீர்வு காண்பதற்காக வேண்டி இவ்வளோ தூரம் போகிறாங்க, முஸ்லீம் எடுக்கிறாங்க. ரசூலை ஒரே வர சொல்கிறாங்க, கைஃப பக்கது கீழ், இப்படி சொல்லப்பட்ட பிறகு நீ எப்படிப்பா அவளோடு வாழ்வேன்,
சார் நம்ம பார்க்குறோமா இல்லையா, இந்த சிறியத்தா பெரியத்தா மக்கள் உங்களை கல்யாணம் முடிக்கும் போது சில பிள்ளை சொல்லுவாங்க, நான் கட்டிக்க மாட்டேன், அது நான் தங்கச்சியாக பார்த்துட்டேன், தங்கச்சியாக பழகிட்டேன். இருக்கா இல்லையா, திருமணம் முடிக்கிறது கூட அப்படிதானே இருந்தாலனாக்கா, ஆஹா எனக்கு வாணம் இந்த பிள்ளை வாணாம்பாரி வரும். காரணம் என்ன, நான் தங்கச்சியாக அவளை பழகிட்டேன் பாரு. அவர் சொல்லுவார், அந்த பொண்ணு சொல்லலாம், இல்லை எனக்கு நான் உன்னை அண்ணனாக பார்த்துட்டேன், அது எப்படி நான் உங்களுக்கு கல்யாணம் முடிக்கிறது இப்படின்னு இப்போ சொல்லுவாங்களா இல்லையா. அது மனசில் சட்டப்படி தவறு இல்லை. இந்த உருதுக்காரன் ஒரு பழக்கமே இருக்குது, அண்ணன் தம்பி பிள்ளை சம்மந்தம் பண்ணிக்க மாட்டாங்க, அண்ணன் தம்பி பிள்ளைகளுக்குள்ள சம்மந்தம் பண்ணி மாட்டாங்க. தமிழ் முஸ்லீம் இருக்காங்க இல்லையா, அந்த உருது முஸ்லீமோட சில பிரச்சனைகள் இருக்குது, அது இங்குள்ள மக்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான், தெரியுதா. அப்போ என்ன அண்ணன் தம்பிங்கிற போல அந்த ஒரு பாகுபாடுலேருந்து சம்மந்தம் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ இருக்க ஒரு மனசு ஒரு ஒத்துக்காது தானே, மன வாழ்க்கை என்பது மனசு ஒத்து போகணும். அப்போ ஒத்து போகணும்னா கம்பல் பண்ண முடியாது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சகோதர சகோதரி சொல்லப்பட்ட பிறகு எப்படி நீ அவங்களோட வாழ்க்கை நடத்துவ, உடனே செய்கிறது ஒரு அந்த பெண்ணை தலாக் கொடுத்துட்டு வேற பெண்ணை மனம் முடிச்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டா, அப்போ பால்குடி சகோ பால்குடி உறவு முறைகள் இல்லையா, எந்த உறவுகள் மூலமாக திருமணம் ஹராம் செய்யப்படுகிறதோ அதே உறவு முறைகள் இங்கே அப்ளிகபிள் ஆகும். எங்கே, பால்குடி சட்டத்தில், மற்ற அப்படி ஆகாது. உதாரணத்துக்கு அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டான், வஹலாயிலும் அபனாயிக்கும், வஹலாயிலும் அபனாயிக்கும். ஒரு மனிதன் தன்னுடைய மகனுடைய மனைவியை திருமணம் முடிக்கக்கூடாது. மருமகளை, மகனுடைய மனைவி யாரு, மருமகள் தானே இருக்கா இல்லையா, மருமகளை திருமணம் முடிக்கக்கூடாது சட்டம் இருக்கு குர்ஆன்ல. ஒரு மனிதன் மருமகள் எப்படி கல்யாணம் முடிக்கிறதுனாக்கா, மகன் தலாக விட்டான்னு வச்சிங்களேன், அல்ல மகன் இறந்துட்டான்னு வச்சிங்க, புரியுதா உங்களுக்கு சட்டம் புரியுதா. ஒரு மனிதர் இருக்கிறாரு, அவருக்கூட மகன் வந்து இறந்துட்டாரு, இல்லை அந்த பெண்ணை ஒரு தலாக் கொடுத்துட்டாருனாக்கா, அவன் முன்னாள் மருமகள் தானே, முன்னாள் மருமகள் தானே. இந்த பெண்ணை இவருடைய மகன் திருமணம் முடிக்காமல் இருந்தால் அந்த பெண்ணை இவர் மனம் முடிக்கலாம், மனம் முடிக்கக்கூடாதா, முடிக்கலாம், முடிக்கக்கூடாதா, முடிக்கலாம் இல்லை. அப்போ இப்போ தடை இப்படி வந்துச்சு, அந்த பெண்ணை இவர் மனம் முடிக்க போய்தான் அந்த பெண்ணுக்கு அந்த தடை வந்துச்சு. அவர் இப்போ என்ன செய்யற, அந்த வாழ்க்கையிலேருந்து விலகிட்டார், இருந்தாலும் தடை நீடிக்கும், புரியுதா. ஆனால் அதே சமயத்தில் வளர்ப்பு மகனாக இருந்தால் தடை இல்லை. ரசூலுடைய காதல் ஜைனப், தெரியுதா இல்லையா, ஜெயித் அவர்கள் என்ன செய்யறாங்க, ஜைனப் பின்த் ஜஹஷ் மனம் முடிக்கிறாங்க. ஜெயித் யார், ரசூலுடைய வளர்ப்பு மகன் தானே, மருமகன் தானே, மருமகள் தானே ஜெயினப் ஆகுது. ரசூலை கல்யாணம் முடிச்சாங்களா இல்லையா. அப்போ இந்த சட்டங்கள் எங்கே இப்போ பார்ப்பீங்க, உங்களுக்கு குர்ஆன் திறனை கிடைக்காது, விளக்கிட்டீங்களா. அப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சனி சட்டமாக விளக்கி சொல்லுவாங்க, அது தனி சட்டமாக உருவாகும். அதே போல் அதான் சொன்ன ஹதீஸ் ஷுஃபா இருக்குது. இது போன்ற சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரசூலை தனித்து சொல்லுவாங்க சட்டங்களை, அது குர்ஆனில் அந்த சட்டங்களை இருக்காது. முழுக்க முழுக்க அந்த ஹதீஸில் மட்டும் அந்த சட்டங்கள் இருக்கும், தனி சட்டங்கள் குர்ஆனில் சொல்லப்படாத சட்டங்கள். இப்படி மூன்று வகையாக நம்ம ஹதீஸை பார்க்கலாம். ஒன்று, குர்ஆனோட சட்டங்களையே கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஹதீஸ்கள். ரெண்டாவது, குர்ஆனில் இருக்கக்கூடியவற்றை விளக்கி சொல்லக்கூடிய ஹதீஸ்கள். மூன்றாவது, குர்ஆனில் இல்லாத ஒரு தனி சட்டங்களை இஸ்லாம் ஹதீஸ் மூலமாக சொல்லப்படும். அது சொன்ன ரஜ்முடைய சட்டம், ஷுஃபாவுடைய சட்டம், இதெல்லாம் குர்ஆனில் இல்லாத சட்டங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சட்டங்களை வந்து சொல்கிறாங்க. சரி, அப்போ இதுதான் ஒரு ஹதீஸ். குர்ஆன் வந்து குர்ஆனுக்கு மாற்றமானதில்லை, குர்ஆனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது தான் ஹதீஸ், விளக்கி சொல்லக்கூடியது ஹதீஸ். சரி, அப்படி இருக்கும்போது இந்த ஹதீஸ்கள் விஷயத்தில் வந்து நிறைய இட்டு கட்டப்பட்ட விஷயங்கள் நடைபெறும் போது தான் உலமாக்கள்லாம் செய்கிறாங்க, உஷாராகி இந்த ஹதீஸ் தொகுக்குன்னு வர்றாங்க. அப்படி தொகுக்க முற்படும் போது சஹாபாக்களை பொறுத்த நம்ம சொல்லிட்டேன், ஏற்கனவே சில சஹாபாக்கள் எழுதிய வச்சுருந்தாங்க, பாதுகாத்தாங்க, எழுதி வச்சுருந்தாங்க. அதில் வாரு அப்துல்லாஹி பின் அம்ர் உல் ஆஸ், ரொம்ப பிரபல்யமான ஒரு சஹாபி, அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, தனியாக தொகுத்து வச்சுருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவருடைய அந்த தொகுப்புலேருந்து இமாம் அஹமது ஹம்பல் நிறைய ஹதீஸ்கள் எடுத்திருக்கிறாங்க, நிறைய ஹதீஸ்களை அவர் எடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த அப்துல்லாஹிப் அம்ருல் ஆசுடைய அந்த தொகுப்பில் ரசூலுல்லாஹ் காலத்திலேயே ஹதீஸ்களை எழுதி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த ஹதீஸுடைய எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட 436 ஹதீஸ் எழுதி வச்சுருக்காங்க. 400
முப்பதாறு ஹதீஸு. அந்த 436 ஹதீஸ்களையும் நாம் இந்த சுனனு அரபான்னு சொல்லுவாங்க, சுனனு அரபா, இப்னு மாஜா, நசை, அபுதாவு, திருமிதி, இந்த 4 நூல்கள்லையும். அதே போல் முஸ்னது அகமது, உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது, நான் சொல்லிடுறேன் கடைசியில். இது முஸ்னது என்னென்னா, சுனன் என்னென்னா, ஜாமிய திருமிதிங்கிறோம் அப்படின்னா என்ன, முஸ் ஹாக்கி முஸ்தரக் ஹாக்கி மிம்போம், முசன்னஃப் இப்னு அபிஷேபமாங்க. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஹதீஸ் துறையிலையும் கலையிலையும் தொகுக்கப்பட்ட அந்த மெத்தேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெத்தேடை குறிக்கக்கூடியது. அதில் பின்னால் சின்ன ஒரு குறிப்பாக தர்றேன் நான் உங்களுக்கு. அதாவது ஹதீஸு புறைய பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட் அது, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது என்னென்ன மெத்தேடில் வந்து ஹதீஸை தொகுத்துருக்கிறாங்க, அந்த மெத்தேடை வச்சு என்ன செய்வாங்க, அதுக்கு ஒரு தனி பெயரை கொடுப்பாங்க. அதே போல் அபு ஹுரைரா உடைய பெரும்பாலான ஹதீஸ் வந்து ஒரு சஹாபியரை சேர்ந்து தொகுத்து வச்சுருந்தார். அதே போல் ஜாபிர் இப்னு அப்துல்லா அவங்களும் தொகுத்து வச்சுருக்கிறாங்க. இப்படி 4-5 சஹாபாக்கள் ரசூலுடைய காலத்திலேயே அந்த ஹதீஸ்களை எழுதிய வச்சுருந்தாங்க. அதனை எடுத்து சஹாபாக்களுக்கு பிறகு தாபியினுடைய காலம் வரும். முதல்ல சஹாபி என்ன யார் சொல்லுங்க பாப்போம், அது முதல்ல வரும். அது முதல்ல திரும்ப சஹாபி என்ன யார் அது சொல்லுங்க முதல்ல. எனக்கு கொஞ்சம் இருக்க கொஞ்சம் சொல்லுங்க சகோதரர். என்ன ரசூலுல்லா காலத்தில் நேரடியாக பார்த்து இஸ்லாத் ஏற்றுக்கணும் சொல்கிறாங்க அவங்க, அதான சஹாபிங்கிறீங்க, வேற யாரும் சொன்னீங்களா? சரி, ஆ ரைட், அவ்வளோதான். அதாவது பார்க்குறோம் அவசியம் கிடையாது, ஏன்னா அப்துல்லா இப்னு அப்துல் கண்ணு தெரியாதவர், சஹாபி கண்ணு தெரியாத பார்த்துருக்க முடியாது தானே. அப்போ ரசூல் சல்லாஸ்ருடைய காலத்தில் வாழ்ந்து இஸ்லாத்தை ஏற்று முஸ்லீமானிலே மௌத்தா போனோம், முஸ்லீமானிலே மௌத்தா போனோம். மௌத்தா போகிறதுக்கு முன்னால் இஸ்லாத்தில் வெளியேறதா சஹாபி இல்லை, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதான் மறுமையில் ரசூல்லா சொல்கிறாங்க இல்லையா, உசைஹாபி உசைஹாபின்ட்டு. ரசூலா தெரியும், மௌத்தா போனது மாறின ரசூலா தெரியாது இல்லையா. ரசூலை ஜீவி காலத்தில் சஹாபா தான் பார்த்துருப்பாங்க, அதுக்கு பிறகு புறன்னு போயிட்டு என்ன செய்ய முடியும், அதான் சொல்லுவாங்க உங்களுக்கு பிறகு என்ன செஞ்சவங்களுக்கு தெரியாது என்று சொல்லி தடுக்கப்படுவாங்க. இந்த ஹதீஸ் இப்படி வழங்கியா சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, சஹாபாக்களே அப்படி குற்றவாளிகள் சொல்லிடுறாங்க, அவங்க சஹாபியே இல்லையே, எப்படி குற்றப்பணம் இருக்கிறீங்க அவங்கள, புரியுதா உங்களுக்கு? ஒரு ஹதீஸ் தெரிய வழங்கிக்காம சஹாபாக்கள் டெஃபினேஷன் தெரியாத இவ்வளோ பிரச்சனை. அதான் உங்களுக்கு கேட்டுக்கிட்டேன், சஹாபி என்ன யாருன்னு கேட்டிங்கன்னா, ரசூல்லா வந்து சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த முஸ்லீமான நிலையிலே மௌத்தா போகணும், புரிஞ்சுக்கிட்டாங்க தான் சஹாபி. அப்போ சஹாபாக்களுடைய காலத்தை அடைந்து இஸ்லாத்தை ஏற்று முஸ்லீமாக மௌத்தா போகிறீங்க, அவங்க தாபிகை. சஹாபி உடைய காலத்து பிறகு தாபிகை, சஹாபாக்கு சந்திக்கக்கூடிய ஜெனரேஷன் அது. அதற்கு பிறகு தபுஅத்தாபை, இப்படியே போயிட்டே இருக்கணும்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு சஹாபாக்குடைய காலத்தில் வந்து சஹாபாக்களை செய்கிறாங்க, சில சஹாபாக்கள் எழுதி பாதுகாக்கிறாங்க, கோரவு செய்கிறாங்க அந்த ஹதீஸை. இரண்டாவது கட்டம் தாபியினுடைய காலம். இந்த காலத்தில் தான் சொன்னீங்க அரசாணை பிறப்பிக்கப்படுது, தெரியுதா? தாபியுடைய காலத்தில் தான் ஒரு அரசாணை பிறப்பிக்கப்படுது. அந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொன்னே, அந்த மாமன்னர், நீதமிகு மாமன்னர், நல்ல ஒரு அரசியல் ஆட்சியாளர், அவர் தந்தார் என்ன செய்தார், ரெண்டு பேருக்கு தபால் எழுதுறாரு, முக்கியமான ரெண்டு ஆலிமுக தபால் எழுதி, நீங்கள் உக்துவு ஃபந்துரு மா கான மின் ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஹதீஸ் இதுன்னு பார்த்து அதை நீங்கள் பதிவு பண்ணுங்க. ஏன் தெரியுமா, வைன்னி ஹிஃப்து திராசத்தில் எழுமி வஹாபல் உலமா, நான் வந்து இந்த மாதிரி இந்த கல்வியை அழிஞ்சு போயிடும் பயமாக இருக்கு எனக்கு, என்னை எழுதி பாதுகாக்கப்படாவிட்டால் அந்த கல்வி இல்லாமல் போயிடும் பயம் இருக்குது, எனவே ரசூலோட ஹதீஸ் எதுன்னு பார்த்து நீங்கள் அதை கோரவை பண்ணி எழுதி எடுங்க என்ன ஒரு கட்டளை, ஒரு அரசாணையை பிறப்பிக்கிறார் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா, புரிஞ்சிட்டீங்களா? அதனால் வந்து அந்த ஹதீஸ் அந்த காலத்தில் அவங்க தொகுப்பதற்கான ஒரு அரசாணையாக அவங்க எடுக்கிறாங்க. அந்த அடிப்படையில் வந்து தாபியினுடைய காலத்தில் வந்து நிறைய ஹதீஸ்கள் தொகுத்து எடுத்துடுறாங்க. கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 2 பார்த்தீங்கன்னாக்கா, 2 நிறைய ஹதீஸ் தொகுக்கிறாங்க, மக்காவில், மதீனாவில், பஸ்ராவில், ஷாம் தேசத்தில், இன்னும் பல பகுதிகளில் எந்தெந்த ஆண்டுகளில் இந்த ஹதீஸை யார் யார் கோர்வை செய்தாங்கன்னு ஒரு பட்டியலே தர்றாங்க. எந்தெந்த நாட்டில்
எந்தெந்த வருஷத்தில் தெரியுதா, யார் யாரெல்லாம் அந்த ஹதீஸுகளை எழுத்த வடிவத்தில் தொகுத்தாங்கிற ஒரு மிகப்பெரிய பட்டியலே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. அந்த பட்டியல் சொல்வதற்கான புரியல, கிதாபில் இருக்குது, கிதாபில் அது ரெண்டு விதமாக இருக்கும், ஒன்று பிரிண்டடாக இருக்கும், இன்னொன்று கையெழுத்து பிரிதாக இருக்கும். கையெழுத்து பிரதியாகவும் இருக்கு, பிரிண்டடாகவும் இருக்குது, ரெண்டு வகையாக பாதுகாக்கப்பட்டிருக்கு. அப்போது என்னன்னு கேட்டிங்கனாக்கா இவங்க எல்லாம் தொகுத்துறாங்க, அதில் தான் வரக்கூடியவங்க தான் யார், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா. இமாம் மாலிக் நிறைய பேர் இருக்கிறாங்க, இமாம் மௌசாயி எல்லாம் இருக்கிறாங்க அதில், அந்த ஹதீஸ் தொகுத்தவர்களில் இமாம் மௌசாயி, இமாம் மாலிக்கு, அப்துல்லாஹிபின் முபாரக்கு, அப்துல்லாஹிபின் வஹப், இப்னு இஸ்ஹாக்கு, சயீது நபி, நிறைய பேர் வராங்கச்சிங்களே, உங்களுக்கு பிரபல்யமாக இருக்கக்கூடிய, உங்களுடைய அடிக்கடி கேள்விப்படக்கூடிய இமாம் மாலிக், அது தெரியும் இல்லையா? ஏன்னா மதுஹபுக்குரிய ஒரு இமாம் தானே, மதுஹபுக்குரிய இமாம் ஒரு ஹதீஸ் நூலுக்குரிய ஒரு தொகுப்பாளர் தானே அவர். அதனால் இமாம் மாலிக் அந்த கட்டத்தில் தான் வர்றாங்க. அவங்களும் என்ன செய்கிறாங்க, இமாம் மாலிக் அவர்கள் மதீனாவில் இருந்து அந்த ஹதீஸ் தொகுக்கிறாங்க. இமாம் மாலிக்குடைய மதுஹபை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அவர்கள் அமலு அஹ்லில் மதீனா, மதீனா வாசிகளுடைய செயல்பாடை ஒரு ஹதீஸாக எடுப்பாங்க. அவங்க மதீனா வாசிகளுடைய செயல்பாடை என்ன செய்வாங்க கேட்டிங்கன்னா, ஒரு ஆதாரமாக எடுப்பாங்க. அவங்க என்ன ரசூலோட வாழ்ந்தவங்க, சஹாபாக்கள் பொய் சொல்ல மாட்டாங்கன்ட்டு அவங்களோட ஆதாரம் எடுப்பாங்க. அவங்க இமாம் மாலிக் ரஹமத்துல ஹிஜ், அவங்க வந்து மௌத்த போனது 1179 மொத்தம் ஹிஜ்ரி 179 தான் மௌத்தா போகிறாங்க. அவங்க மதினால இருந்து என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு ஹதீஸ் தொகுப்பை தர்றாங்க. இது எல்லாம் இப்படி தேர்வு செஞ்சாலும் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹதீஸ்களை வந்து ஒட்டு மொத்தமாக சேர்த்துட்டாங்க, அதை பிரித்து வரிசைப்படுத்தி, அது இல்லை இருக்கிற என்னெல்லாம் ஹதீஸ் கிடைக்கும் எல்லாமே எழுதிட்டாங்க. அவ்வளோ தான், இப்போ நம்ம சாதாரண செய்வோம், இருக்கிற ஆதாரங்கள் அப்படியே முதல்ல எழுதிட்டு அப்புறம் தனித்தனியாக வரிசைப்படுத்துவோமா இல்லையா? அந்த மாதிரி என்ன செஞ்சிட்டாங்கன்னா, தாபியினுடைய காலத்தில் ஹதீஸ்களை எல்லாம் தொகுத்துட்டாங்க, வரிசைப்படுத்தல, என்னென்ன ஹதீஸ் தெரிஞ்சிட்டோ அவ்வளோ ஹதீஸை எழுதி எடுத்துட்டாங்க. அப்படி எழுதி எடுக்கும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஹதீஸ்கள் மட்டும் தொகுக்கலை, சஹாபாக்களுடைய கருத்துக்கள், தாபியினுடைய ஃபத்துவாக்கள் எல்லாம் சேர்த்து தொகுத்துறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரம் மட்டும் இருக்காது, சஹாபாக்களுடைய நடைமுறை இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஃபத்வாக்கள் இருக்கு இல்லையா, அவங்களுடைய கருத்துக்கள் இல்லையா, தாபிகள் கருத்துக்கள் எல்லாம் சேர்த்து கலப்படமா இருக்கு, கதம்பமா இருக்கு. அதற்கு பிறகு என்ன செய்யறாங்க, இப்படி இருந்தா சரி வராத, இது தனித்தனி ஆக்கணுங்கிற ஒரு சிந்தனை அந்த ஹதீஸ்களை தொகுக்கக்கூடியவங்களை மக்களது வருது. இப்படி இருந்தா எல்லாம் கலந்து இருக்கு, இதை என்ன செய்வோம், தனித்தனியை பிரிச்சு பிரிச்சு வரிசைப்படுத்துவோம், எது ஹதீஸு எது சஹாபாக்களோட ஃபத்வா இங்கே பிரிக்கணும்னு சொல்லிட்டு தான் முஸ்னதுங்கிற ஒரு டைப்பை உருவாக்குற, முஸ்னதுங்கிற ஒரு தொகுப்பை கொண்டு வர்றாங்க. முஸ்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சஹாபி அறிவிச்ச ஹதீஸ்களை தனித்தனியாக கொண்டு வருது. உதாரணத்துக்கு அபூ ஹுரைரோடைய அறிவிப்புகள், ஆயிஷாவுடைய அறிவிப்புகள், புரிஞ்சிட்டிங்களா? எப்படி இருக்கும், அபூ ஹுரை எத்தனை ஹதீஸ் அறிவிச்சிருக்காரோ அவ்வளோ உரத்தில் கொண்டு வந்துறாங்க. அபூ ஹுரைர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட ஹதீஸ்கள், ஆயிஷா அவர்களால் அறிவிக்கப்பட்ட ஹதீஸ்கள், இதுதான் முஸ்னது. முஸ்னதுன்னு சொன்னால் ஒவ்வொரு சஹாபியும் அறிவித்த ஹதீஸ்களை ஒரு பக்கமாக வச்சுருவாங்க. இப்படி வைக்கும்போது என்ன குழப்பம் தெரியுமா, அபூஹுரைரா அவர்கள் நோன்பு பற்றி சொல்லியிருப்பாங்க, ஜகாத்தை பற்றி ஹதீஸ் இருக்கும், உது பற்றி ஹதீஸ் இருக்கும், தேர்றது கஷ்டமாக இல்லையா? அப்படிதானே, இப்போ உதுவுடைய பாடம் தான் உதுவுடைய பாடத்தில் வந்துடும், கண்டுபிடிச்சிடலாம். உது சம்பந்தமாக எந்த அறிவிப்பாளர் அறிஞ்சு நமக்கு தெரியாத, எல்லாத்தையும் தேடிக்கலாம்னு நிற்கிறேன் நான், புரிஞ்சுக்கிட்டா? உதாரணத்துக்கு ஆயிஷா நாயகி வந்து உதுவை பற்றி எந்த ஹதீஸ் அறிவிக்கலன்னு வச்சிங்களேன், எனக்கு எப்படி தெரியும் அறிவிச்சாங்களா இல்லையான்ட்டு, சிரமம் தானே. அப்போ ஃபஸ்ட்டு என்ன செஞ்சிட்டாங்கனாக்கா, ஒவ்வொரு சஹாபியும் அறிவித்த ஹதீஸுகளை ஒரு பக்கமாக சேர்த்துட்டாங்க, ஒவ்வொருடைய சஹாபியோட அறிவிப்பையும் ஒரு தொகுப்பாக கொடுத்தாங்க. இதுதான் முஸ்னது. முஸ்னது அகமது சொல்கிறோமா இல்லையா, முஸ்னது அகமது சொல்கிறோமா இல்லையா? அந்த முஸ்னது அகமதை வந்து அவருடைய மகன் வந்து என்ன செய்யறாரு, சுனனா மாத்துறாரு. இமாம் அகமதுடைய அகமது ஹம்பல் இருக்காங்க இல்லையா, அவருடைய மகனார என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா, முஸ்னதை மக்களுக்கு கஷ்டமாக சொல்லிட்டு அவரை சுனனா மாத்துறாரு அவருக்கு பிறகு. ஏன்னா முஸ்னதுல ஹதீஸ் கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கும்,
முதல்ல வந்து தொகுக்கப்பட்டது முஸ்னதுங்கிற அடிப்படையில் தான். புரியுதா? முதல்ல முஸ்னத் தயாலிசி, முஸ்னத் அஹ்மத் ஹம்பல், அபூபக்கர் இப்னு ஷைபா, இந்த மாதிரி நிறைய முஸ்னத் வந்திருக்கு. அதற்கு பிறகு முஸ்னத்தில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, முஸ்னதை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து சஹியான ஹதீஸாக இருக்கும், பலஹீனமான ஹதீஸாக இருக்கும். சரியாக இருக்கும், பலஹீனமான ஹதீஸாக இருக்கும் முஸ்னத். அப்போ யோசனை பண்ணாங்க, இது என்ன முஸ்னதில் வந்து சஹியாக இருக்குது? இதன் முதல்ல நல்லா புரியும், முதல்ல தொக்கும்போது ஹதீஸுகள், சஹாபாக்குடைய ஃபத்வாக்கள், தாபியோட கருத்துக்கள் எல்லாம் சேர்த்தா தொகுத்தாங்க ஒட்டு மொத்தமாக. அப்படி எல்லாம் சேர்ந்து கலந்து கட்டி இருந்துச்சு. அதற்கு பிறகு வரப்படியே செஞ்சாங்க, இதில் இருந்து சஹாபாக்களுடைய இதெல்லாம் ஒதுக்கிட்டு ஹதீஸ் மட்டும் தருவோம்னு கொண்டு வந்தாங்க. அப்படி தரும்போது என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, ஒவ்வொரு சஹாபியுடைய ஹதீஸும் தனித்தனியாக வச்சுட்டாங்க. அதுதான் முஸ்னது. அப்போ அந்த முஸ்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, பலஹீனமான ஹதீஸு சஹியான ஹதீஸ் எல்லாம் கலந்து வரும் முஸ்னது பொறுத்த வரைக்கும். அப்போது அதற்கு பெறக்கூடிய அறிஞர் என்ன செய்கிறாங்க, ரெண்டு விதமாக யோசனை பண்ணுறாங்க. அப்போ என்ன செய்யணும், முதல்ல வந்து சஹியான ஹதீஸை மட்டும் தனியாக தொகுத்து தனியாக எடுத்துருவோம். இன்னும் சில என்ன சொல்கிறாங்க, தனியாக எடுக்கிறது மட்டும் சஹியான ஹதீஸ் எடுக்கிறது மட்டும் அல்ல, இதை வந்து என்ன செய்யணும் கிட்டமா, இதை வந்து தலைப்பு ரீதியாக பிரித்து எடுக்கலாம். தலைப்பு வாரியா ஓது, தெரியுதா? மறுபடியும் நிக்காக இந்த மாதிரி இருக்கல, இந்த மாதிரி ஒரு தலைப்பு இப்போ பார்க்குறோமா இல்லையா, புகாரில் பார்க்கலையா, புகாரில் பார்க்குறோமா இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா. அப்போது தலைப்பு வாரியாக அப்படி பார்க்கும்போது அந்த தலைப்பில் பல்வேறு சஹாபாக்கள் அறிஞ்சு ஹதீஸ் இருக்கும் ஒரே தலைப்பின் கீழ். ஒரு தலைப்பிலேயே இப்போ உது பற்றி அபூ ஹுரைரா, ஆயிஷா, ஜாபிரனா ஒரே இடத்துல வரும். உது பற்றி எல்லா விஷயம் உள்ள அதில் கிடச்சிரும், என்னென்ன அறிவிப்படத்திலே கிடச்சிரும். அப்போ இதெல்லாம் ஆரம்பத்தில் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, முஸ்னதுங்கிற தொகுப்புக்கு பிறகு அதில் சஹியும் லைஃபும் கலந்துருக்கிற காரணத்தினால அடுத்த கட்டத்துக்கு வர்றாங்க. என்ன கட்டத்துக்கு வர்றாங்க, இப்போது எல்லாம் கலந்து கட்டி இருக்குது, முதல்ல சஹாபா கூட சொல்ல கலந்துருச்சு, அதுலேருந்து பிரித்து எடுத்தாங்க முஸ்னது எடுத்தாங்க. முஸ்னது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னாக்கா, சஹி லைஃப் கலந்துருக்கு. அப்போ அதை பிரித்து எடுக்க சொல்லிட்டு சஹியை தனியாக பிரித்து எடுப்போம், அடுத்தது தலைப்பு வாரியாக பிரித்து எடுப்போம் என்ற இரு கருத்து அங்கே உருவாகும். அப்போ அந்த நேரத்தில் தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த இதில் தான் வர்றாங்க, லிஸ்ட்டில் வர்றாங்க. ஃபஸ்ட்டு இமாம் புகாரி இப்ன் அமீர் முஃமினின் ஃபில் ஹதீஸ்ம்பாங்க, ஹதீஸ் துறையில் அவர் தான் அமீர் முஃமினின் தலைவர். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, புகாரியை தொகுத்திருக்கிறாங்க, சஹி ஹதீஸ் தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. அதற்கு பிறகு அவருடைய மாணவர் யார், இமாம் முஸ்லீம் ரஹிமஹுல்லா. இமாம் முஸ்லீம் யாருடைய மாணவர், இமாம் புகாரியுடைய மாணவர். அவர் என்ன செய்கிறாங்க, தனியாக அந்த ஹதீஸ்களை சஹியான ஹதீஸ்கள் மட்டும் பிரித்து எடுக்கிறாங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன செய்கிறாங்க, அடித்தளம் போடுறாங்க. சஹியான ஹதீஸை பலஹீனமான ஹதீஸ்களிலிருந்து சஹியான ஹதீஸ்களை பிரித்தெடுப்பதற்கான அடித்தளம் இடுவது இந்த ரெண்டு இமாம்கள் தான். ஃபஸ்ட்டு யார், இமாம் புகாரி, இமாம் முஸ்லீம் ரஹிமஹுல்லா. இவங்க ரெண்டு பேரை செய்கிறாங்க, ஹதீஸை தொகுக்கிறாங்க. அப்படி தொகுக்கும்போது சஹியானங்களுக்கு அவங்க சில ஷர்த்துகள் வச்சுருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ் சஹியான ஹதீஸ் என்பதற்கு என்ன அளவுகோல், என்ன நிபந்தனைகள் என்று போடும்போது இமாம் புகாரியுடைய நிபந்தனை ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப கடுமையாக இருக்கும். தெரியுதா, இமாம் முஸ்லீமை விட அதிகமான கடுமையான நிபந்தனை போட்டது யார், இமாம் புகாரி ரஹிமஹுல்லா. அதில் தான் இமாம் புகாரியை வந்து ஃபஸ்ட்டில் வைக்கிறோம். அசஹுல் கிதாப் பாத கிதாப் இல்லா, குரானுக்கு பிறகு மிகவும் சரியான ஒரு ஹதீஸ் கிதாப் எல்லாம் எது சொல்றீங்க நீங்க, புகாரி. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அவ்வளவு கடினமான நிபந்தனைகள் போடுறாங்க அவங்க ஒரு ஹதீஸ் ஏற்றுக்கொள்வதுன்னா. அதற்கு பிறகு அவருடைய மாணவர் இமாம் முஸ்லிம். இந்த தொகுப்புக்கு ஜாமிய சஹிம்பாங்க, என்ன சொல்லுவாங்க, ஜாமிய ஜமா என்ன சேர்த்தான், ஒன்றிணைத்தான். ஜாமிய திருமிதி கேள்விப்பட்டீங்களா, என்ன சொல்லுவாங்க, ஜாமிய திருமிதிங்கிறீங்க. ஆனால் நசைக்கு சுரன் நசை, சுரன் அபுதாவதுங்கிறாங்க. அப்போ ஜாமிய சுரனுங்கிற தனித்தனி, முஸ்னத் தனி, முஸ்னத் சொல்லல, முஸ்னத் என்ன, ஒவ்வொரு சஹாபியுடைய அறிவிப்பாளருடைய ஹதீஸை தனியாக வைக்கிறது. தெரியுதா, அதில் என்ன இருக்கும், சஹியாக இருக்கும், லைஃபாக இருக்கும். அப்போது சஹியை மட்டும் பிரித்து எடுக்கிறது
ஜாமியம். அதுபோல் யார் செஞ்சா? இமாம் புகாரி, அதனோட இமாம் முஸ்லீம் செஞ்சாங்க. ஜாமின்னு சொன்னால் கிட்டத்தட்ட அது 8 தலைப்புகள் கம்பல்சரி இருக்கும். அதாவது தேவைப்படக்கூடிய அத்தனை தலைப்புகளில் ஹதீஸில் இருக்கணும். அகீதா சம்மந்தப்பட்டிருக்கணும், இபாதா சம்மந்தப்பட்டதாக இருக்கணும், திருமணம், சாப்பிடக்கூடிய பருகக்கூடிய ஒழுங்குமுறைகள், சரிதா, எல்லாமே தேவைப்படக்கூடிய அத்தனை தலைப்புகளில் இருக்கணும். ஜாமின்னா ஒன்றில் சேர்க்கக்கூடிய. மஸ்ஜிதும் ஜாமியம், ஜும்மா நடத்தக்கூடிய மக்களை ஒன்று திரும்புவாங்க இல்லையா, ஜமான்னா ஒன்றிணைத்தான் நடத்தும், சேர்த்தான் நடத்தும். அப்போ பல்வேறு தலைப்புகள் எல்லாத்தையும் உள்ளடக்கு, மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை, அதில் இருக்கும் வேட்டையாடுதல் பற்றி இருக்கும், வியாபாரத்தை பற்றி இருக்கும், விவசாயத்தை பற்றி இருக்கும், திருமணம், தலாக்கு, குழந்தை வளர்ப்பு, எல்லாமே இருக்கும். விளக்கிட்டீங்களா? அதான் ஜாமியம் சஹீல் புகாரி, ஜாமியம் சஹீல் முஸ்லீம் வாங்க. சொல்லு சொல்கிறேன், புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ அதில் அக்காயுது இருக்கும், அஹ்காம் இருக்கும், எல்லாமே இருக்கும் அதில். ஈவன் தஃப்சீர் உட்பட இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா புகாரியில் வந்து கிதாபுல் தஃப்சீர் தனியாக வரும், கிதாபுல் அம்பியா தனியாக வரும், கிதாபுல் மனாக்கிப் தனியாக வரும். கிட்டத்தட்ட வந்து பதுல் வஹியில் ஆரம்பித்து எங்கே போய் முடியும்? கிதாபு தௌஹீதில் முடியும். இமாம் புகாரியுடைய கிட்டத்தட்ட 97 கிதாபுகளாக பிரிச்சிருக்காங்க. கிதாப் என்னாக்கா பாகம், 97. அதில் முதல்ல பதுல் வஹி, வஹின் ஆரம்பம்னு வரும். கடைசி இதுனாக்கா கிதாபு தௌஹீது, தௌஹீதில் போய் முடிப்பாங்க அவங்க. டோட்டல் 97. அந்த 97 தலைப்பின் கீழையும் நிறைய பாபுகள் பிரியும், தெரியுதா? அந்த பாபுகளில் நிறைய ஹதீஸுகள் வரும். இமாம் புகாரி ரொம்ப ரொம்ப அழகானவர்கள் தொகுத்து இருக்கிறார். அதே போல் தொகுப்பு எங்கே பார்க்க முடியாது. இமாம் புகாரியுடைய தொகுப்பு இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப அற்புதமான தொகுப்பு. அதில் தான் இமாம் புகாரி பற்றி சொல்லுவாங்க, இமாம் புகாரி அவர் முஹதீஸ் மட்டுமல்ல, ஹதீஸ்களை மட்டுமல்ல, அவர் ஃபக்கீஹி கூட. அதாவது விஷயங்கள், அதாவது ஒரே ஹதீஸை பல்வேறு, இப்போ புனியல் இஸ்லாம் அல்லாஹ் ஹம்சின் இருக்கா இல்லையா, இஸ்லாம் மைந்தின் மீது அந்த அடுப்பிலும், அந்த ஹதீஸை பல இடங்களில் கொண்டு வருவாங்க. எங்கே? தொழில கொண்டு வருவாங்க, நோம்புலேயும் வரும், ஜக்காத்லேயும் வரும், ஹஜ்லேயும் வரும். அந்த ஹதீஸ் ஒரே ஹதீஸை பல இடங்களில் பயன்படுத்துவாங்க அவங்க. ஏன்? சம்மந்தப்பட்ட ஹதீஸ் அது. அப்போது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முதல்ல இந்த முயற்சியை மேற்கொண்டு ஹதீஸ் சஹியானஸில் ஒன்று திரட்டுறாங்க. அதற்கு பிறகு அவருடைய மாணவர் இமாம் முஸ்லீம் அவர்கள் கலந்துக்கிறாங்க, ரெண்டு பேரும் ஜாமீன். அதனை எடுத்து ஃபிக்கு அடிப்படையில், ஃபிக்குன்னு சொன்னோம்னாக்கா தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, ஜக்காத் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி மார்க்க சட்டங்கள், அந்த மார்க்க சட்டங்கள் அடிப்படையாக வச்சு நூல்களை தொகுத்தாங்க. அதுக்கு தான் நம்ம சுனனிங்கிறோம். அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது சுனன் தாரமி ஹிஜ்ரி 250 வந்து அவர் மௌத்தா போனார். சுனன் தாரமி, சுனன் இப்னு மாஜா, சுனன் அபிதாவுது, சரிதா, சுனன் திருமிதி, சுனன் நசாயி, எத்தனை சொன்னேன், 5 சொன்னா, என்னென்னா சுனன் தாரமி இதான் முதல்ல சுனனில் தொகுப்பட்டது, முதல்ல சுனன் தாரமி, சுனன் இப்னு மாஜா, சுனன் அபீதாவுது, சுனன் திருமிதி, சுனன் நசாயி, 5. விளக்கிட்டீங்களா? அப்போ தாபீனுடைய காலத்தில் வந்து இந்த விஷயங்களை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இமாம் புகாரி ராமத்தில் இருக்க முஸ்னதுக்கு பிறகு உடைய காலம், முஸ்னதுக்கு பிறகு தொகுக்கும் போது நான் சொன்னேன் இல்லையா, 2 விதமான சிந்தனை வருது. ஒன்று சஹியான ஹதீஸ்ல தனிப்படுத்தணும், ஒன்று. ரெண்டாவது இன்னொரு சிந்தனை என்ன, இந்த ஹதீஸ்களை ஃபிக்ஹ் ரீதியாக, சட்ட ரீதியாக தனித்தனியாக வரிசைப்படுத்தணுங்கிற சிந்தனை வருது. அப்போ இமாம் புகாரி வரைக்கும் அவங்க என்ன செய்கிறாங்க, ஜாமியத்திலும் ஆகிட்டாங்க, ஜாமியம். அப்புறம் சுனன், சுனன்னா ஃபிக்ஹ் அடிப்படையில் வரிசைக்கு ரகமாக ஹதீஸ்கள் தொகுத்துருவது. அப்போ என்ன, ஒரு 5 இமாம்கள் என்ன செய்கிறாங்க, அதை செய்கிறாங்க, தாரமி, இமாமு, இப்னு மாஜா, அபூதாவூத், திருமதி, நசீரை தூக்குறாங்க. இந்த 5+2=7, 5+2=7 ஆச்சா, 2 ஜாமியம், 5 சுனன். பின்னால் இருக்கக்கூடிய 2 பாருங்க, முதல்ல தாரமியை விட்டுடுங்க, இப்னு மாஜா விட்டுடுங்க, தாரமி, இப்னு மாஜா விட்டுட்டு பாக்கி ஒரு 4 இருக்கா இல்லையா, 4. இந்த 4 புகாரி முஸ்லீம் 2 எத்தனாச்சு, 6. 4, 2, 6 சிஹா சித்தான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சிஹா சித்தா, 4 சஹிஹான நூல்கள்,
சஹீஹுடைய பண்ணு சிஹா சஹியான் நூல்கள்பாங்க. சிலர் குதுபு சித்தா ஆறு நூல்கள்பாங்க. குதுபு சித்தா ஆறு நூல்கள், ஹதீஸுடைய ஆறு நூல்கள் சொல்லும்பொழுது புகாரி, முஸ்லீமு, அபுதாவுது, நசை, திர்மிதி, நாலு சுனனு, ரெண்டு ஜாமியா. இந்த ஆறுக்கு சேர்த்து என்ன டெக்னிக்கல் நேம் என்ன சொல்லுவாங்க? சிஹா சித்தா. என்ன சொல்லுவாங்க? சிஹா சித்தான்னு சொல்லுவாங்க, குதுபு சித்தான்னு சொல்லுவாங்க. சிஹா சித்தான்னு சொல்வதை விட குதுபு சித்தான்னு சொல்றது தான் பொருத்தமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா சிஹான சஹியான அர்த்தம். புகாரி முஸ்லீம் தவிர இந்த நாலு சுழல்லையும் பலகீனமான ஹதீஸ் கொஞ்சம் இருக்கிற காரணத்தினால அந்த பெயர் பொருந்தாதுங்கிறது சில சொல்கிறாங்க. சிஹா சித்தான்னு சொல்லாதீங்க, குதுபு சித்தா ஆறு நூல்னு சொல்லுங்கிறாங்க. அதுதான் சரியானவங்க கூட. இதற்கு பிறகு தூத்தந்திரா சொல்லனா வந்து போச்சு. இதற்கு பிறகு என்ன செஞ்சாங்க, பின்னால் வரக்கூடியவங்க ஒட்டு மொத்தமாக மக்களுக்கு இப்படி தர்றதை விட பாட் பாட்டாக தருவாங்க. குறிப்பிட்ட தலைப்புகளில் ஹதீஸில் தொகுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பிட்ட தலைப்புகளில் ஹதீஸை தொகுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிலர் அகீதா வச்சு மட்டும் ஹதீஸ், அகீதா சம்மந்தப்பட்ட ஹதீஸில் மட்டும் தொகுத்து தந்தாங்க. சிலர் தஃப்சீர் சம்மந்தப்பட்ட ஹதீஸில் மட்டும் தொகுத்து தந்தாங்க. சிலர் என்ன செஞ்சாங்க கேட்டிங்கனாக்கா ஒவ்வொரு குறிப்பிட்ட தலைப்புகளில் தந்தாங்க. அதில் தான் நம்ம பார்த்துருக்கோம் கிதாபுல் இல்ம் தனி தொகுப்பு, கிதாபுல் அதபுல் முஃப்ரத் இமாம் புகாரி உள்ளது, அல் அதபுல் முஃப்ரத். நம்ம நினச்சிட்டு இருக்கிறனா புகாரி என்னாக்கா எல்லா ஹதீஸ் புகாரி இல்லை. இமாம் புகாரிக்கு பல ஹதீஸ்கள் இருக்கு, பல்நூல் இருக்கு. சஹீஹ் புகாரி ஒரு தனி தொகுப்பு, அது தனி தொகுப்பு. அது போக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனித்தனியாக உதாரணத்துக்கு வந்து ஜுசு ரஃபுல் எதைன், ரஃபுல் எதை தொழுகையில் கை ஒருத்தருமா இல்லையா, அதுகளுடைய சம்மந்தப்பட்ட ஹதீஸ் மட்டும் தொகுத்து தனியாக தந்திருக்கிறாங்க. அல் அதபுல் முஃப்ரத் ஒழுக்க சம்பந்த அதபு, அதபு சம்பந்தப்பட்ட ஹதீஸ் மட்டும் தொகுத்து தனியாக தந்திருக்கிறாங்க. அதே போல கியாமுல் லைல், கியாமுல் லைல் புரியுதா, அதான் தராவ தொழுகு சொன்னீங்க இல்லையா, அந்த கியாமுல் லைல் சம்பந்தப்பட்ட ஹதீஸ் கூட தொகுத்து ஒரு இமாம் தந்திருக்கிறாங்க. ஃபதாயிலுல் குர்ஆன், குர்ஆனோட சிறப்புகள் இருக்கு இல்லையா, அந்த தலைப்புகள் மட்டும் வச்சு அந்த சம்மந்தப்பட்ட ஹதீஸ் மட்டும் தொகுத்து தந்திருக்கிறாங்க. அப்போ அந்த ஹதீஸை கோர்வை செய்யக்கூடிய விதத்தில் பல காலகட்டங்களில் அதில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அதில் முதல் முதல்ல ஆரம்பிச்சு சொன்ன ஒட்டு மொத்தமாக கோர்வை பண்ணாங்க. அதற்கு பிறகு என்ன செஞ்சாங்க, அதுலேருந்து தனியாக பிரிச்செடுத்து முஸ்னதாக கொண்டு வந்தாங்க. முஸ்னதை பிரித்து சஹியாக கொண்டு வந்தாங்க. அந்த சஹியாக கொண்டு வந்து சுனனாக கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு ஒவ்வொரு தலைப்பின் கீழே ஹதீஸ்களை தொகுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பிட்ட டாப்பிக்கை வச்சு குறிப்பிட்ட இப்படி வச்சு கொஞ்சம் கொஞ்சம் படி தொகுத்து 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 கடைசியில் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டாங்க. இது மட்டுமல்ல, இந்த இட்டு கட்டப்பட்ட இந்த செயல்பாட்டுக்கு பிறகு முதல்ல குரான் இது ஹதீஸ் தொகுத்தாங்க ஒரு முயற்சி. அதுக்கு அடுத்த கட்டம் என்ன முயற்சி பண்ண தெரியுமா, முஸ்தலஹுல் ஹதீஸ், ஹதீஸுடைய அந்த அடிப்படைகளை தொகுத்தாங்க. புரிஞ்சுட்டீங்களா, தொகுத்து எது சரியான ஹதீஸு, லைஃப் ஹதீஸுங்க என்ன, இப்படி அதனுடைய வரையறை என்ன, வரை விளக்கணம் என்ன, அந்த முர்சல் என்னென்ன, முன்கத் என்னென்ன, மஷூர் என்னென்ன, முத்தவாத் என்னென்ன, ஆஹாத் என்னென்ன, எங்கிற ஹதீஸ் துறையில் இருக்குல்ல பார்த்தீங்களா. ஹதீஸ் தொகுத்து மட்டுமல்ல, அந்த ஹதீஸுகளை வந்து எப்போ சரியானதாக கருதப்படும், எப்போ பலஹீனமாக ஹதீஸுகள் படம்ங்கிற அந்த முஸ்தலுல் ஹதீஸ் சொல்லப்படக்கூடிய அது கொண்டு வந்த அந்த இது முயற்சி மேற்கொண்டாங்க. அதனை எடுத்து ஜர்ஹு தாதியில் ஒன்று இருக்கு, விமர்சனங்கள், ஒவ்வொரு அறிவிப்பாளர் பற்றி விமர்சனங்கள், இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர், இவருடைய பற்றிய விமர்சனங்கள் என்னன்னு பார்த்துட்டு இந்த விமர்சனங்கள் வச்சு தான் சஹி சஹின்னு பிரிப்போம். புரியுதா, இப்படி வந்து ஹதீஸை பாதுகாப்பதற்கு சப்போர்ட் டாக்குமெண்ட் சொல்லணுமா இல்லையா, சப்போர்ட் செய்யப்படக்கூடிய மற்ற இல்லும் சேர்த்து கொண்டு வர்றாங்க. ஹதீஸ் தொகுக்க மட்டும் நின்று அவங்க தொகுக்கப்பட்ட ஹதீஸ்களை வந்து அது எப்படி பாதுகாக்கணும், அது எப்படி சஹி எடுக்கணும் உட்பட எல்லாமே தொகுத்து கொண்டு வர்றாங்க. அதனால் வந்து நான் ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்லி சகோதர் கேள்வி கேட்டார், ஏன்னா அது மட்டும் சொல்லி நான் என்னுடைய இந்த உரை நிகழ்ச்சி செய்கிறேன். அதாவது ஹதீஸ் பலவகை தொகுக்கப்பட சொன்னேன், ஜாமியன்னு சொன்னோம். ஜாமியன்னு சொன்னாக்கா ஜாமி திருமிதி மிக, ஜாமி சஹி புகாரி, ஜாமி சஹி முஸ்லீம். ஜாமின்னு சொல் வரப்பிடலாம் பார்த்தீங்கன்னா அதில் அகீதா பற்றி இருக்கும், அஹ்காம் சட்டத்திட்டங்கள் இருக்கும், ஆதாபு லக்கு ஒஷ்ருபு சாப்பிட்றது உண்டதப்ப இருக்கும், பிரயாணம்,
தெரியுதா, தஃப்சீரு, தாரீஹ் வரலாறு. இப்போ பார்த்தீங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு வந்தா இல்லையா புகாரியில், வரலாறு. அதே பேர் குழப்பங்கள், ஃபித்தன் ஃபித்னா குழப்பங்கள், அதை பற்றி சிறப்புகள், இதை பற்றி எல்லாம் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய எல்லா தலைப்புகளையும் ஒன்றிணைக்கக்கூடியதான் ஜாமி. அந்த ஜாமிகள் ஃபேமஸானது எது? சஹிப் புகாரி, முஸ்லீம், திருமிதி, இது அல்லாத மற்ற ஜாமி. புரியுங்களா? ஃபேமஸானது எது? புகாரி, முஸ்லீம், திருமிதி, ஜாமி. அதனை எடுத்து என்ன செஞ்சாங்கக்கா, இந்த ஜாமி இருக்கு இல்லையா, ஜாமி என்ன சொன்ன, எல்லா தலைப்புகளும் உள்ளடக்கூடிய ஹதீஸ் இருக்கு இல்லையா, அதை ஒட்டி சில தொகுப்புகளை கொண்டு வந்தாங்க. அதுக்கு என்ன சொல்லு, முஸ்தஹ்ரஜாத் சொல்லுவாங்க. முஸ்தஹ்ரஜாத் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹதீஸுல் எடுத்துக்கிறது, ஹதீஸுல் எடுத்துக்கிட்டு அந்த ஹதீஸில் அறிவிப்பாளர் வரிசை இருக்கோங்க. என்ன இருக்கும்? அறிவிப்பாளர் வரிசை. ஒரு ஹதீஸ்ல சொன்னா சனது ஒன்று இருக்கும், மத்தன் ஒன்று இருக்கும். ஹதீஸுக்கு என்ன இருக்கும்? சனது ஒன்று இருக்கும், மத்தன் ஒன்று இருக்கும். சனதுன்னு சொன்னால் அறிவிப்பாளர் தொடர், அறிவிப்பாளருடைய வரிசை. என்ன செய்வாங்கன்னா, ஒரு புகார் எடுத்து பாருங்களேன், அரபியை பார்க்கணும், தமிழில் பார்த்தா இருக்காது. அரபியை பார்த்தீங்கன்னாக்கா ஹத்தசனான்னு வரும். என்ன வரும்? ஹத்தசனான்னு போட்டிருப்பாங்க. எங்களுக்கு அறிவித்தார் ஹத்தசனான், எங்களுக்கு ஹதீஸை அறிவித்தார். அப்போ புகாரில் ஹத்தசனான்னு வரும், முஸ்லீம்லேயும் ஹத்தசனா வரும். அபூதா திருமதி எந்த ஹதீஸு நூலை மூல ஹதீஸ்னு எடுத்தாலும் ஹத்தசனான்னு ஆரம்பிப்பாங்க, அல்லது அக்பரனான்னு ஆரம்பிப்பாங்க. ஹத்தசனா ஹதீஸ் அறிவித்தார், அக்பரனா தகவல் தந்தார், எல்லாம் ஒன்று தான். அம்பானா நப்பானா பலது இது இருக்குது, டெக்னிக்கல் வேர்ட் பயன்படுத்துவாங்க. அப்போது அந்தந்த நூலில் ஹத்தசனா சொல்லும்போது யார் தெரியுமா? அந்தந்த இமாம். அந்த ஹதீஸ் தொகுத்தாங்க இல்லையா. இப்போ புகாரில் ஹத்தசனானாக்கா இமாம் புகாரி சொல்கிறாரு, இமாம் புகாரி ஆகி எனக்கு அறிவித்தார்கள். யாரு? இவர் அறிவிச்சாரு, அவருக்கு அவர் அறிவிச்சாரு, அவருக்கு இவர் அறிவிச்சாருன்னு அப்படியே போயிட்டே சஹாபி வரைக்கும் போவோம். சஹாபி ரசூல் அப்படின்னு சேர்ப்பார். இப்போ ரசூல்லா வரைக்கும் போது இல்லையா, அது வரைக்கும் சனது. தெரியுதா? இந்த சனது என்பது ஹதீஸுக்கு மட்டும் தான் இருக்கு, வேற யாருக்குமே சனது, யாருடைய வாழ்க்கை வரலாறுக்கும் சனது கிடையாதுங்க. இன்றைய நிகழ்ச்சி நாளைய வரலாறு, இன்றைய நிகழ்ச்சி நாளைய வரலாறு. நான் சொல்றேன், முஜீப் இப்படி சொன்னார் சொன்னதை என்ன ஆதாரங்கள்? முஜீப் சொன்ன, அண்ணா சொன்னாரு, அவ்வளவு. என்ன சொன்னாரு? அறிவிப்பாளர் வரிசை கேட்பீங்க, கேட்க முடியாது. இன்றைய வரலாறு, இன்றைய நிகழ்ச்சி நாளைய வரலாறா போயிடும். ஆனால் ரசூலுல்லாஹி பொறுத்த வரைக்கும் அறிவிப்பாளர் வரிசையே இருக்கும். எனவே தான் அப்துல்லாஹி இப்னு உபாத் சொன்னாரு, லௌல லஸ்னார் லகால மன் லகால மாஷா மன்கார். சனது மட்டும் இல்லாமல் இருந்தா விருப்பப்பட்டவர் விரும்பியதெல்லாம் சொல்லிக்கலாம். சரிதா, சனது கண்டுபிடிச்சிருவாங்களே இல்லையா. அப்போ வந்து அறிவிப்பாளர் வரிசை இருக்கு, இதுக்கு சனது இன்போம். என்ன சொல்லுவோம்? சனத். சஹீல் புகாரியுடைய தர்ஜுமாவை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஜான் ட்ரஸ்ட்ல விட்டுருக்காங்க இல்லையா, ரஹமத் ட்ரஸ்ட். அதில் பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா அறிவிப்பாளர் வரிசையே மொழி பெயர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்பேஸ் அடிவாங்க சொல்லிட்டு கடைசி அறிவிப்பாளர் மட்டும் போட்டிருப்பாங்க, சஹாபி ஒரு பேரை மட்டும் போயிருப்பாங்க. சஹாபிக்கு முன்னால் தாபி இருப்பார், அதுக்கு முன்னால் தபு தாபி இருப்பார். இப்படியே போயிட்டு போயிட்டு இமாம் புகாரி வரைக்கும் போகும். அப்போது நீங்கள் முஸ்லீம் எடுத்து ஹத்தசனை சொன்னாருன்னா யார்? இமாம் முஸ்லீம் சொல்கிறாங்க எங்களுக்கு அறிவித்தார். யார் இவர்? அப்போ முதல் ஹத்தசனா எந்த நூலில் இருக்கோ அந்த நூலாசிரியர் சொல்கிறார். புரியுது உங்களுக்கு? அந்த தொகுப்பாளர் சொல்லுகிறார், இமாம் புகாரின்னா இமாம் புகாரி, இம் முஸ்லீம்னா முஸ்லீம், அபுதன் அப்படி தான் வரும். அப்போது இது வந்து சனது. இன்ன ஒரு பகுதி மத்தன். மத்தன் ஆக்சுவல் முதுகுன்னு அர்த்தம், மத்தன்னா முதுகுன்னு சொல்லலாம். அப்போ என்ன, அதுதான் மெயின். ஸ்பைனல் கார்டு அதுதான் முக்கியம், மனுஷனுக்கு ஸ்பைனல் கார்டு முக்கியமாக இல்லையா, முதுகு வேணும் இல்லையா. அப்போ அதுதான் மத்தன். மத்தனுங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த இடத்துல அந்த கமா பிடிச்சிருப்பாங்க சின்னதாக, அதுதான் மத்தன். அதான் ரசூலுல்லாஹி சொல்லோ, அது ரசூலுல்லாஹி விஷயம் அங்கே வரும். உதாரணத்துக்கு அறிவிப்பாளர் இன்னமல் அமாலு பின்னியா, இன்னமல் அமாலு பின்னியா. அமல்களை பொறுத்த வரைக்கும் அது எண்ணத்தை பொறுத்து தான். அமல்களுக்கு எப்படி நன்மை கிடைக்கும், எண்ணங்கள் எந்த அளவுக்கு அதுக்கு தகுந்தா போல் அமல்களுக்குரிய நன்மை கிடைக்கும். அப்போ இன்னமல்லாமல் பின்னியாத் மத்தன், அதுக்குள்ள அறிவிப்பாளர் வரிசை சனத். அப்போ ஒரு சனதும் மத்தனை சேர்ந்தது தான் ஹதீஸ், சனதும் மத்தனை சேர்ந்தது தான் ஹதீஸ்.
இப்போ முஸ்தஹ்ரஜாத் என்ன கேட்டிங்கன்னா, சஹிஹுல் புகாரியோ முஸ்லீம் எடுத்துக்கிட்டு, சஹிஹுல் புகாரியோ முஸ்லீமோ அல்லது ஜாமி திருமிஜி என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, ஒரு அறிவிப்பாளர் வரிசை கொண்டு வராங்க ஒரு ஹதீஸுக்கு. இவங்க என்ன செய்வாங்க கேட்டிங்கன்னா, அதே அறிவிப்பாளர் வரிசையில் கொண்டு வந்துட்டு ஒரே ஒரு ஆள் மட்டும் மாறி வருவார், இந்த அறிவிப்பு தொடரையும் கொண்டு வந்து ஜாயின் பண்ணி காட்டுவாங்க. இந்த ஹதீஸு இந்த அறிவிப்பாளர் வரிசையில் மட்டும் வரல, இதே அறிவிப்பாளர் வரிசையில் ஒரு ஆள் மாற்றி கொண்டு வந்து காட்டுவாங்க இங்கேயும் இருக்குன்ட்டு. அது ஏன் வருது தெரியுமா? சாதாரணமாக இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன், 10 சஹாபாக்கள் கேட்பாங்க, அந்த 10 பேர் இன்னொரு 10 பேர் சொல்லுவாங்க, அந்த 10 பேர் இன்னொரு 10 பேர் சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ அப்படியே ட்ராக் மாறி போயிட்டே இருக்குமா இல்லையா? இப்போ நான் கேட்க நான் சொல்கிறேன், நீங்கள் இத்தனை பேர் கேட்குறீங்க, நீங்கள் பல பேர் சொல்லுவீங்க, அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, உங்கள் ரூட்டில் ஒன்று வந்து சேராங்கிட்ட இன்னொரு ரூட்டில் வந்து சேரும், ஏன்னு சேரும்போது இவர் சொல்லுவார், இன்னொரு ரூட்டில் அவர் சேருவார், அதுக்கு முன்னெல்லாம் கரெக்டாக இருக்கும். அதே ரூட்டில் பல பேர் சேராங்க, இப்படி வந்து கொண்டு வருவாங்க. இது ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்னும் ரெண்டு விஷயம் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். முஸ்தத்ரக்னு ஒரு டைப்பில் ஹதீஸ் தொகுத்து வந்துருக்கிறாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இமாம் புகாரி ஒரு ஹதீஸ் ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி சில நிபந்தனைகள் போடுவாங்க. இந்தந்த நிபந்தனைக்கு உட்பட்டு வந்தால் அந்த ஹதீஸ் ஏற்றுப்பேன்ட்டு ஷர்த். அந்த நிபந்தனைக்கு உட்பட்ட ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹ் புகாரி கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க போட்ட நிபந்தனைக்கு உட்பட்ட ஹதீஸ் தான் அது, ஆனால் புகாரில் பதிவாக இருக்காது. அப்போ அந்த ஹதீஸை தொகுத்து வந்திருக்கிறாங்க. இந்த ஹதீஸு இமாம் புகாரி எந்த நிபந்தனைக்கு போட்டிருக்காங்களோ ஏற்றுக்கொள்வதற்கு, அதே நிபந்தனைக்கு உட்பட்ட ஹதீஸ் தான். இமாம் முஸ்லீம் என்ன நிபந்தனை போட்டிருக்க ஹதீஸ்னா, அந்த நிபந்தனை எல்லாம் இதில் இருக்கு, பொருத்தமாக இருக்குது. ஆனால் அது சஹீஹ் புகாரிலேயோ சஹீஹ் முஸ்லீம்லையும் இருக்காது அந்த ஹதீஸு. ஆனால் ஹதீஸ் ஏற்றுக்கொள்வதற்கு என்ன நிபந்தனையோ அத்தனை நிபந்தனை அங்கே இருக்கும். ஆனால் அந்த ஹதீஸில் பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஹதீஸை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து ஒரு தொகுப்பாக தந்துருக்குறாங்க. விளக்கிட்டீங்களா? அவங்க போடக்கூடிய கண்டிஷன் தான், அந்த கண்டிஷன் முற்றிலும் பொருந்தி போகக்கூடிய ஹதீஸ் தான்
ஆனால் அவங்க புகாரியோ முஸ்லீமோ அதை பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் தான் நீங்கள் பார்த்துருக்க சொல்லதில் அலா ஷர்த்தி புகாரி, இது புகாரியுடைய இமாம் புகாரியுடைய நிபந்தனைக்கு உட்பட்ட ஹதீஸ் தான் போடுவாங்க. அதுவுமே நீ புகாரில் தேடக்கூடாது. சரிதா, அவங்க உட்பட ஹதீஸான பயமா இங்கே இல்லைனாக்கா அந்த ஹதீஸ் அவங்க பதிவு பண்ணலை. ஆனால் அதுக்கு பின்னால் வந்தவங்க இமாம் புகாரி போட்ட அந்த நிபந்தனைக்கு உட்பட்ட ஹதீஸ்களை தனியாக தொகுத்து தந்திருக்கிறாங்க. முஸ்லீமில் புகாரியில் என்ன நிபந்தனையோ அந்த நிபந்தனைக்கு உட்பட்ட ஹதீஸ்கள் தனியாக தொகுத்து தந்திருக்கிறாங்க. சஹியான ஹதீஸ் தான், இமாம் புகாரி முஸ்லீம் போட்ட நிபந்தனைக்கு உட்பட்ட ஹதீஸ்கள் தான் தனியாக தொகுத்து தந்திருக்காங்க. அதுக்கு முஸ்தரக்னு சொல்லுவோம். அடுத்த சுனன், சுனன் கேட்டிங்கன்னாக்கா அந்த ஃபிக்ஹு அடிப்படையில் அந்த அவ்வாவுகள் பாபுகள் தொகுக்கப்பட்டிருக்கோம், வரிசைப்படுத்தப்பட்டிருக்கோம். அதில் வந்து மர்ஃபுவான ஹதீஸ் மட்டும்தான் இருக்கும். மர்ஃபுவான ஹதீஸ்னு தெரியுதா? ஒரு சஹாபி, சஹாபி ரசூலா தொடர்புபடுத்தி அந்த ஹதீஸ் சொல்லுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன் என்றோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றோ, ரசூல்லா சொல்லுமான கேட்டேன் என்றோ, இப்போ ரசூல்லாவோடு தொடர்புபடுத்தி ரசூல்லா வரைக்கும் உயர்த்தி கொண்டு போகணும். அந்த அறிவிப்பாளர் எது வரைக்கும் உயரணும், ரசூல்லா வரைக்கும் ஜாயின் பண்ணி தொடர்பு சொன்னாங்க, அது மர்ஃபுவான ஹதீஸ்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஹதீஸ்கள், மர்ஃபுவான ஹதீஸ்கள் மட்டும்தான் இடம்பெறும் சுனன்ல. அதில் மௌஹூஃபோ மக்தோ இருக்காது, மௌஹூஃபோ மக்தோ இருக்காது. அதுதான் உசூல் ஹதீஸ்னு சொன்னேன் நான். மௌஹூஃபுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னாக்கா ரசூல்லா வரைக்கும் அந்த தொடர் போகாது, ஒரு சஹாபியோடு நின்றுடும் அல்லது தாபியோட நின்றுடும், ரசூல்லா வரைக்கும் போய் சேராது. இப்னு உமர் அவள் இப்படி சொன்னார்கள்னு வரும், ரசூல்லா சம்மந்தப்பட்டு சொல்ல மாட்டாங்க, இப்னு உமர் அவள் இப்படி செஞ்சாங்க. தெரியாது, உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்களேன், ஜனாதாவுடைய பாடத்தில் அவன் வரும், புகாரியுடைய இதில் ஒரு நிபந்தனைக்கு உட்பட்ட ஹதீஸ் தான், கான இப்னு உமர் யர்ஃபவு யதைஹி இந்த குல்லி தக்பீரத்தின் ஃபீ ஸலாத்தில் ஜனாசா. இப்னு உமர் அவர்கள் ஜனாசாவுடைய தொழுகையின் போது ஒவ்வொரு தக்பீரின் போது கையை உயர்த்துவார்கள். ரசூலை சம்மந்தப்படி சொல்லலை, யார் செய்வா இது? இப்னு உமர்னு வரும். இதெல்லாம் மௌக்கூஃபான ஹதீஸ். மௌக்கூஃபனா நின்றுடுது, ரசூல் அறிக்கை போகாமல் இடையிலே நின்றுடுது. அது சஹாபிட்டு போய் நான் சிரித்தான், தாபிட்டு போய் நான் சிரித்தான். அப்போது சஹிஹா சுனனங்கிற புத்தகங்களில் பெரும்பாலும் என்ன இருக்காது? மௌக்கூஃபான ஹதீஸோ மக்துவான ஹதீஸோ இருக்காது, மர்ஃபுவான ஹதீஸ்கள் மட்டும்தான் இருக்கும். இதற்கு நேர் மாற்றமானது முசன்னஃப். முசன்னஃப் அப்துல் ரஜாக் கேள்விப்பட்டிருக்கீங்க, முசன்னஃப். முசஃபுன்னு சொன்னால் மர்ஃபும் இருக்கும், மௌகூஃபும் இருக்கும், மக்துவும் இருக்கும். புரிஞ்சுக்கிங்களா? அப்போ ஜாமி, சுனனு, முசன்னஃபு, அதே போல் முவத்தா, முவத்தா இமாம் மாலிக்கு சொன்னோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதை முசன்னஃப் போன தான். முசன்னஃப் மீன்ஸு மௌகூஃபான ஹதீஸு, மக்துவான ஹதீஸு எல்லாமே கலந்துருக்கும். அப் மூத்தா மௌகூஃப் மக்குத்து மக்துனா கட் கத்தா நட அங்கே என்ன அறிவிப்பாளர் கட்டாக இருக்கும். அறிவிப்பால் தொடையில் வந்து கண்டினியூட்டி இருக்காது, டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும். உதாரணத்துக்கு வச்சுங்களேன், ஒரு சஹாபி வந்து முர்சல்னு கூட அது பேசலாம், முர்சல். ஒரு சஹாபி ரசூலை அறிவிக்கணும், ஒரு தாபியை வந்து ரசூலை சொன்னால் சொல்லணும்னு வச்சுங்களேன். இப்போ யார் விடுறாங்க? அவங்க சஹாபி விட்டுறாங்களே இல்லையா? அப்போ முர்சல் விடப்பட்டிருக்கு, அது கட் ஆகிடுச்சு, அங்கே சன்னது கட் ஆகிடுச்சு. இடையில் எங்கேயும் கட் ஆகலாம். இதில் என்ன செய்யறோம், ரொம்ப டெக்னிக்கலாக பயன்படுத்துவாங்க. அதாவது சஹாபாக்களை விட்டு அதுக்கு ஒரு பேர், தாபீன்களில் வந்து கட் பண்ணணும் அதுக்கு ஒரு பேர், முன் கத்தி முழதல் இப்படிலாம் வரும். விளக்கிட்டீங்களா? அதுதான் ஹதீஸு உசூல் ஹதீஸ் சொல்லுவாங்க. இது சொல்லுவாங்க, இதுக்கு உசூல் ஹதீஸ். அது தனி பாடம் நடத்தணும், அது தனி கிளாஸ் நடத்தால் புரியும். ஹதீஸுடைய வகைகள் முத்தவாத்தின் என்னென்னா, மஷூர் என்னென்னா, மர்ஃபு என்னென்னா, மௌகுஃப் என்னென்னா, முதல்லஸ் என்னென்னா, முஆனா என்னென்னா, நிறைய விஷயம், ஷாத் என்ன, ஆஹாத் என்ன, நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். அது ஒரு தனி கலை, அது தனி கலை. உசூல் ஹதீஸுங்கிறது முஸ்லஸ் தனி கலை. அது தனியாக நீங்கள் வகுப்படுத்தப்பட்டதாக உங்களுக்கு புரியும். அதில் வந்து ரொம்ப டீப்பாக டெப்த்தாக போகாவிட்டாலும் ஓரளவுக்கு நீங்கள் மேலோட்டமாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ஹதீஸை உங்களால் சிரிக்க முடியும். இந்த முர்சலான ஹதீஸு ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? சஹாபி முர்சல், சஹாபி விட்டுட்டாருன்னாக்கா அது ஏற்றுக்கலாமா? சஹாபி விடுபட்டு ரசூல்லா சம்மந்தப்படுத்தாமல் சஹாபி சொல்கிறாரு, சஹாபா பயன்படுத்தலாம், ஒரு தாபி சொல்கிறாரு, அது எடுத்துக்கலாம் எடுத்துக்கொள்ளக்கூடாதா?
ரசூல்லாவுடைய பெயரை தெரியுதா சஹாபி விட்டுறாரு, அல்லது ரசூலுடைய பெயரை தாபி விட்டுறாரு. இதுக்கு என்ன எப்படி சொல்லுவோம்? அதுக்கு முர்சலா, முர்சலு சஹாபியா, முர்சலு தாபியா, இதெல்லாம் இருக்கு. அப்போ எது ஏற்றுக்கொள்ளலாம், எது ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறத ஹதீஸ்கலை வல்லுநர்கள் தனியான சில ஒரு பாடம் சொல்லி தர்றாங்க. இது வந்து முஸ்தலு சொல்லப்படக்கூடிய அல்லது உசூல் ஹதீஸ் சொல்லப்படக்கூடிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதனால் வந்து மௌக்கூஃபு மர்ஃபு இதை மட்டும் பிடிச்சிங்க. மர்ஃபு என்னாக்க ரசூல் வரைக்கும் போய் சேர்ந்துருக்கோம், ரசூல் வரைக்கும் போய் சேரலை, தொடர்பு அது வரைக்கும் போய் சேரலை, துண்டிக்கப்பட்டிருந்துச்சுனாக்கா அதெல்லாம் மௌக்கூஃபுடைய கேட்டகரியில் வந்துடும். சரிதா? அப்போது முசன்னஃபை பொறுத்த வரைக்கும் அதில் மர்ஃபுவும் இருக்கும், மௌக்கூஃபும் இருக்கும். அதே போல் முகத்தால் மர்ஃபும் இருக்கும், மௌக்கூஃபும் இருக்கும், மக்தூவும் இருக்கும். ஆனால் சுனனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 99% கேட்டிங்கனாக்கா எல்லாம் மர்ஃபுவாக தான் இருக்கும். ஒன்று ரெண்டு மௌக்கூஃபாக வந்திருக்கு இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்லை. அந்த சுனன்லேயும் ஒன்று சில ஹதீஸ்கள் என்ன இருக்குது, மௌக்கூஃபான ஹதீஸ்கள் வந்திருக்கு. ஆனால் அல் ஹுக்மு ஹுக்முல் குல்லிம்பாங்க, பொதுவாக பெரும்பான்மையை வச்சு தான் ஒரு என்ன செய்வோம், சட்டம் சொல்லுவோம். அந்த அடிப்படையில் சுனனை பொறுத்த வரைக்கும் மர்ஃபுவான ஹதீஸ்கள் மட்டும்தான் தொகுக்கப்பட்டிருக்கோம். மற்ற முசன்னஃபாத்தில் முஹத்தாத்தில் மர்ஃபுவோடு கலந்து மௌஃபுஃபம் இருக்கும், மக்தூவாக இருக்கும். இதுதான் புரிஞ்சுக்கணும். இபின் மாஜா அதாவது என்ன கேட்டிங்கன்னா சிஹா சித்தான்னு சொன்னால் இந்த நாலு, அதாவது இபின் மாஜா இருக்கு இல்லையா தாரமி ரெண்டையும் தவிர்த்து, தெரியுதா நாலும், அது போக புகாரி முஸ்லீம் சேர்த்து சிஹா சித்தான்னு குதுப் சித்தான்னு ஒரு டெக்னிக்கல் நேம் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், வேற ஒன்று இல்லை. இபின் மாஜா வராததில்ல ஏன்னா அப்படின்னு ஹதீஸ்கலை வல்லுநர்கள் ஒரு இது கொடுத்துருக்காங்க, வரையறு கொடுத்துருக்காங்க தவிர ஏன் எதுக்குன்னு கேட்டால் பதில் சொல்ல முடியாது. ஆனால் சுனன் தான், சுனன் தான், புரியல நிபந்தனைகள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒவ்வொரு ஹதீஸ் கலை வல்லுநர்களும் அவங்களுக்கு தனியாக ஒரு இது வச்சுருக்கிறாங்க. அதான் சொன்ன இமாம் முஸ்லீம், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இவங்க ரெண்டு பேருடைய நிபந்தனை பார்த்தீங்கன்னாக்கா இமாம் புகாரியுடைய நிபந்தனை ரொம்ப கடுமையாக இருக்கும். அவர் இமாம் புகாரி சில விஷயங்களை வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஹதீஸு, அந்த ஹதீஸை இமாம் முஸ்லீம் எடுத்திருப்பாங்க. அவங்க கொஞ்சம் தளர்த்து கொடுத்துருப்பா, தளர்த்திருப்பேன் இவங்க தளராமல் கரெக்டாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். சாதாரண இடத்துல ஹதீஸ் வாங்க போகிறாங்க, ஒரு ஆள் ஒரு ஒரு கால்நடையை செய்கிறாரு, ஒரு இதை காட்டி அது அப்படி பிடிக்கிறது கால்நடையை, சரிதா அதை ஏமாத்துறா போல. அப்போ இப்போ இவர் வாயில்லாத இந்த ஜீவன் ஏமாற்றுமோ, நம்மளையும் ஏமாற்ற மாட்டார். அவர் ஹதீஸ் அவருக்கு தான் ஹதீஸ் எடுக்க போகிறாங்க, அதை பார்த்துட்டு அவர் ஹதீஸ் எடுக்க விட்டுறாங்க. ஆ இவர் சரி வரல, இவர் வந்து ஒரு கால்நடை இப்படி நடந்து கொள்ளும்போது இவர்கிட்ட ஒரு நம்பகத்தன்மை இல்லையே, இப்போ ஏமாற்றக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லிட்டு வேண்டாம் ஹதீஸ் எடுக்கணும்னு வந்துடுறாங்க. ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இமாம் புகாரியுடைய நிபந்தனை நிறைய போட்டிருப்பாங்க. அது ஒவ்வொரு இமாமும் ஒரு ஹதீஸை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு என்ன அதிகமாக தனித்தனியாக போட்டிருக்கிறாங்க, வித்தியாசப்படாதில்லை. ஓகே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹதீஸு பற்றிய ஒரு தெளிவு பெற்று எது சரியான இசை எடுத்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு நல்ல எத்தனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எத்தோடு நம்ம இந்த வகுப்பு முடிச்சுக்கோ. சுபஹானக்கல்லாஹும் வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக. இன்ஷால்லாஹ் அடுத்த வகுப்பு எத்தனை மணிக்கு? இன்ஷால்லாஹ் இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த வகுப்பு சரியாக 2:30 மணிக்கு ஆரம்பம். எல்லாம் பண்ணிவிட்டோம், துடுதி விட்டு உணர்ந்து விட்டு இந்த நிகழ்ச்சியை கலந்து